بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கனடாவில் இருக்கிற நம்ம சகோதரர்கள் அங்குள்ள பொறுப்பாளர்கள் வழியாக அனுப்பியிருக்கிற கேள்விகளுக்கு இன்றைய நேரலையில் நம்ம பதிலளிக்கிறோம். முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், மன்னரையில் மூன்று கேள்விகள் கேட்கப்படும் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். டிஎன்டிஜியை சேர்ந்த ஒரு பிரச்சாரகர் மூன்று கேள்வி இல்லை நான்கு கேள்வி என்று சொல்லி அவர் இன்னொரு கேள்வி அதிகப்படுத்தி சொல்கிறார். அவர் என்ன கேள்வி அதிகப்படுத்துகிறார்ன்னு கேட்டால், இந்த ரசூல்லா பற்றிய கேள்வி கேட்ட பிறகு இவர் ரசூல்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியை நம்ம அறியாமல் இருக்கிறோம். மொத்தம் நாலு கேள்வி என்று அவர் சொன்னதாக இந்த கேள்வி கேட்குறாங்க. யார் கேட்குறாருன்னா, அம்ஜத்துங்கிற சகோதரர் கேட்குறார். அதாவது கேள்வி மறுமை கபூரில் வந்து நம்முடைய தொழுகை நோன்பு எதை பற்றியும் கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், இறைவன் யார் என்று கேட்கப்படும். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், அவனுடைய மார்க்கம் என்னன்னு கேட்கப்படும். அதுக்கப்புறம் அவனுடைய தூதர் யாருன்னு கேட்கப்படும். இந்த மூணு கேள்வி தான் கேட்கப்படும். அந்த தூதர் யாருன்னு கேட்ட உடனே ரெண்டு விதமாக இருக்குது. அந்த தூதரை காட்டி கேட்கப்படும், அல்லது அந்த தூதரை பற்றி விளக்கி இவரை பற்றி என்னன்னு கேட்கப்படும் என்று வருகிறது. வந்த உடனே நல்லடியார் என்ன செய்வார்னு கேட்டால், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லுவார். சொன்னவுடனே அந்த மலக்கள் கேட்பாங்க, மா இல்முக்கு பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி நீ எப்படி அறிந்து கொண்டாய், இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், அது வந்து எங்களுக்கு தெளிவான இதை கொண்டு வந்தாங்க, அவங்கள நம்பணும், நாங்கள் ஈமான் கொண்டோம், வேதத்தை படித்தோம் அப்படின்னு காரணங்களை சொல்லுவாங்க. இதைத்தான் நாலாவது கேள்வின்னு சொல்லியிருக்கிறார். மூணாவது கேள்வியுடைய விரிவாக்கம் தான் இது. நபியார்னு கேட்கப்படும்னா அவர் நபி முகமது நபின்னு சொல்லிடுவார். சொன்னவொன்னே உனக்கு இப்படிப்பா அது தெரியும்னு கேட்குறாங்க. இது இன்னொரு கேள்வியாது, அந்த கேள்வி தான். அப்போ ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு விளக்கமாக அந்த கேள்வி விரிவாக்கம் பண்ணி கேட்பதை வந்து இன்னொரு கேள்வின்னு சொல்லக்கூடாது. அது மொத்தமே மூணு கேள்வி தான். அது ஒன்று அல்லாஹ் பற்றி கேட்கப்படும், தீனை பற்றி கேட்கப்படும், முகமது நபியை பற்றி கேட்கப்படும். முகமது நபியை பற்றி என்ன கேட்கப்படும்ன்றவுன்னா, அவனை இது இறை தூதர்னு ஒரு சொல்லுவார், நல்லடியாராக இருந்தால். உனக்கு எப்படி அது தெரியும்னு கேட்பாங்க. எப்படி தெரியும்னு அவன் என்ன செய்வார், அதுக்கு சில பதிலாக சொல்லுவார். எப்படி தெரியுங்கிறத ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அது நாலாவது கேள்வியாக நெஞ்சிருக்கிறவர் வழங்காமல் பேசியிருக்கிறாரு. அது மூணாவது கேள்வியுடைய பிரிவு தான், உட்பிரிவு தான், அது ஒரு விஷயந்தான் அது. அதனால் நாலு கேள்விங்கிறது கிடையாது, அது தப்ப வழிங்கன்னு சொல்கிறார். அடுத்ததாக, இங்குள்ள வங்கிகளில் கணக்கு துவங்கும்போது $300 போனஸ் தருகிறார்கள். எங்குள்ளண்டா கனடாவில் இப்படி கொடுக்குறாங்களாம். மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணத்திற்கு வருடத்திற்கு கேஷ்பேக் தருகிறார்கள். வங்கியிடமிருந்து இதை வாங்கலாமா, அல்லது வாங்கியதை உபயோகிக்கலாமா, அல்லது முஸ்லீம் அல்லாதவருக்கு தர்மமாக கொடுத்து விடலாமா? முஹைதீன் செய்யது மிசிசாகா, கனடா. மிசிசாகான ஊராக இருக்குமோ, சரி, அவர் கேட்குறாரு. இதே கேள்வியை இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரத்தோடு இன்னொரு சகோதரர் கேட்குறாரு. இங்கு கனடாவில் இரண்டு வகையான வங்கி கணக்குகள் உள்ளன. ஒன்று வட்டி வரக்கூடிய சேமிப்பு கணக்கு, நமது ஊரில் இருக்கும் டெபாசிட்டு கணக்குகளை போன்றது. இன்னொன்று பரிவர்த்தனை செய்யக்கூடிய கணக்கு, நம்ம ஊரில் கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறோம்ல, அது மாதிரி உள்ளது. ரெண்டு கணக்கும் இருக்குதான். அதில் பொதுவாக எந்த வங்கியும் நமக்கு வட்டி தராது. கனடாவில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் போட்டு வச்சாலும் வட்டி தரமாட்டாங்களாம். மேலும் அது இலவசமும் கிடையாது. அதை பயன்படுத்துவதற்கு நாம் தான் மாதா மாதம் $10 அல்லது $20 உள்ள வங்கிக்கு செலுத்த வேண்டும். வங்கியில் நம்ம பணம் போட்டு வச்சோம்னு சொன்னால் அதை எடுத்து பராமரிக்கிறதுக்கு, செக் புக்கு தருவதற்கு, அவன் கணக்கை மெயின்டைன் பண்ணுவதற்கு, நம்மிடமிருந்து அவன் பாதுகாத்து தர்றான்ல, அதுக்காக வேண்டி நம்மிடமிருந்து $10-$20 வங்கிக்கு செலுத்த வேண்டும் இருக்குது. இப்படி இருக்கையில் இங்கு சில வங்கிகள், எங்கள் வங்கியில் வட்டி வராத பரிவர்த்தனை கணக்குகள் நீங்கள் திறந்தால்
உங்களுக்கு $300 பரிசு தருகிறோம் என்கிறார்கள். இந்த பரிசு எந்த தொகையும் செலுத்தி அதன் அடிப்படையாக கொண்டு வருவது அல்ல. கணக்கு திறந்தாலே உங்களுக்கு $300 தருகிறார்கள். இது ஹலாலா அப்படின்ற முகமது கனடாவில் ரெண்டு ஒன்று தான். அதாவது வங்கியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு வங்கியில் அக்கௌண்ட்டு திறக்கிறோம்னு சொன்னால், அக்கௌண்ட்டு திறந்த உடனே நம்ம எங்கள் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் திறந்துட்டீங்க என்ற ஒரு காரணத்திற்காக. அதாவது கனடாவில் என்ன இருக்குன்னு கேட்டால், எந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எஸ்பி அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து வட்டின்னு ஒன்று போட மாட்டாங்க. நம்ம பணத்தை அங்கே சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு இன்ட்ரெஸ்ட் தரமாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து எங்களுடைய வாடகை எங்கிட்ட கொண்டாந்து நீங்கள் பணத்தை சேமிக்கிறீங்கல்ல, அதுக்காக வேண்டி அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு $300 நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு தர்றாங்க. இதே நம்ம பணத்தை போட்டு வச்சு அதுக்கு தர்ற பணம் கிடையாது, அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போதே என்ன செய்வாங்க, அந்த 100 தந்துடுறாங்க. இது வந்து ஹலாலான்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒன்றே இது ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ஒரு ரீசன் இருக்கணும்ல. இப்போ நம்ம ஒரு 10 லட்சம் ரூபா அவர்கிட்ட பணம் போட்டு வச்சுருக்கிறோம், அந்த 10 லட்சம் ரூபா பணம் அவன்கிட்ட இருக்கிறதுக்காக வேண்டி நமக்கு ஒரு 300 ரூபா வச்சுக்கன்னு தந்தான்னு சொன்னால், அந்த பணத்துக்கு வட்டி தர்றான்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அவன் தந்துடுறான், உங்கள் பணம் அவன்கிட்ட போடாட்டாலும் சரி, அந்த நிம்ம தான் போட போகிறீங்க. அவன் ஒரு ஆர்வம் மூட்டுறதுக்காக என்ன செய்யறான்னா, எங்களுடைய வாடிக்கையாளரை சேர்ந்துட்டீங்க, ஏன்னா எங்களுடைய வங்கியில் வாடிக்கையாளரை சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் மாதம் மாதம் எங்கள்கிட்ட வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த சர்வீஸ் சார்ஜ் தருவீங்க, எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உங்களுக்கு தரான்னு விளங்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இதில் வட்டிங்கிற கிரவுண்டு ஒன்றும் இல்லை. என்ன கேட்டால், வங்கியில் வந்து நம்ம சேர்ந்தோம்னு சொன்னால் அவன் எதுக்காக இந்த போனஸ் தருகிறான் என்று கேட்டால், நீங்கள் வந்து அவன்கிட்ட அந்த வங்கி கணக்கு வைத்திருக்கும் பொழுது அந்த சர்வீஸுக்காக வேண்டி $10, $20 உங்கள்கிட்ட வந்து வாங்குறான். அந்த மாதிரி வாங்கும்போது அவனுக்கு பெரிய லாபம் கிடைக்கிறது. உங்கள் மூலமாக நிறைய லாபம் கிடைக்க போய் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏன் வங்கியில் சேருங்க, ஓன் வங்கியில் சேருங்கன்ற ஒரு ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி அவன்கிட்ட அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 100 ரூபா தர்றானே தவிர, நீங்கள் போட்டிருக்கிற பணத்திற்கு ஒரு ஆதாயமாக தந்தால் மட்டும்தான் வட்டின்னு வரும். வட்டினா என்னன்னு கேட்டால், நம்ம பணம் ஒருவன்கிட்ட இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவன் நமக்கு கூடுதலாக தரக்கூடிய தொகையாக இருந்தால்தான் அது வட்டின்னு வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் என்று சொன்னால் இதில் வட்டி எந்த ஒரு அம்சமும் கிடையாது. நீங்களே வாங்கிக்கலாம், நீங்களே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவருடைய கஸ்டமராக எத்தனை கடைகள் மாதிரி தான், கடைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எங்களுடைய கஸ்டமராக சேர்ந்தீங்கன்னா கூப்பன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த கூப்பன் மாதிரி ஏதாவது ஏற்கனவே காசு மாதிரி தான், இந்த கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த கூப்பன்லாம் சேர்த்து வச்சு ஒரு தொகை எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. எதுக்கு அந்த கூப்பன் கொடுக்குறான், வட்டிங்கிறது கொடுக்கறது இல்லை. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நிறைய அவன்கிட்ட நீங்கள் நிறைய பேர் வாடிக்கையாளரை போய் விழும் பொழுது நிறைய பொருள்களை நீங்கள் அந்த கடையில் வாங்கும் பொழுது அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறது. இவர்கள் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கிறதுனால அந்த லாபத்தில் ஒரு பகுதியை ஊக்கத்தொகையாக நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தரக்கூடிய தொகை இருக்கிறத இங்கே உள்ள வியாபாரிகள்லாம் அதை செய்கிறாங்க. எல்லா இப்போ அதிகமான வியாபாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரியாக செய்கிறாங்க. அவங்கள்ட்ட வாடிக்கையாளராக சேருவதற்காக வேண்டி ஒரு ஆர்வம் மூட்டுவதற்காக வேண்டி ஒரு தொகையை வந்து புள்ளி மார்க்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியாது. கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் உங்கள் பணம் அவன்கிட்ட இருக்குதுல்ல, அதுக்காக வேண்டி அதை தரணும். ஆனால் உங்கள் பணம் இருக்கிறதுக்காக நீ தருவதே இல்லை. ஏன்னுட்டா உங்கள் பணத்துக்கு அவன் டீம் போட மாட்டான், அவன் அந்த கொள்கையிலையும் இல்லையில. வட்டி போடுற கொள்கையாக இருந்தால் கூட அந்த வட்டியை தரணான்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அவன்கிட்ட பேங்கில் பணம் போட்டு வச்சிங்கன்னா, உன் பணத்தை என்கிட்ட போட்டு வைக்கிறேன், நான் பாதுகாத்து வச்சுருக்க போகிறேன், அதுக்கு அவன்ட்டு நீ தான் எனக்கு மாதம் மாதம் $10 தரணும், $20 தரணும், உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்கும் போது அப்போ உங்கள்கிட்டருந்து என்ன செய்கிறது இல்லாமல் உங்கள் பணத்துக்கு வட்டி தருவதில்லை. அந்த கொள்கை அந்த வங்கியில் கிடையாது. வேறு எது நடிப்பில் எல்லாம் தரான்னு கேட்டால், நிறைய அவனுக்கு ஆட்கள் சேரும் பொழுது அவர்கள்ட்ட ஒரு மாதம் மாதம் அந்த சர்வீஸ் சார்ஜ் இருக்குல்ல, அது வாங்குவதன் மூலமாக அவனுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும். அந்த லாபத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு தந்து என்ன செய்கிறான், ஊக்குவிக்கிறான். இது வந்து கூடாது என்று சொல்வதற்கு மார்க்க ரீதியாக எந்த ஒரு காரணமும் இருப்பதாக தெரியவில்லை. கடந்த கனடா கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இங்கு நடைமுறையில் உள்ள ஷரியா கடன், அதாவது ஷரியத்து அடிப்படையில் உள்ள கடன் வசிக்கிறாங்களாம் பற்றி விளக்கினீர்கள். ஆனால் இங்குள்ள மக்கள் வட்டிக்கு லோன் வாங்கி வீடு வாங்குகிறார்கள். அதற்கு ஆதாரமாக முஸ்லீம் சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கோல வச்ச
முதலாம் வீட்டை பேங்க் லோன் எடுக்கலாம் என்று ஃபத்வா உள்ளது என வாதிடுகிறார்கள். இதன்படி நம் மக்கள் 99% பேர் வட்டிக்கு வீடு வாங்குகிறார்கள். இப்படி ஒரு ஃபத்வா உள்ளதா விளக்கமும் முஹைதீன் செய்யதுங்கிற சகோதரர் கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நம்ம கூடாதுன்னு சொல்லிட்டோமா, வட்டிக்கு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடாது என்று சொல்லிட்டோம். ஆனால் அங்கே உள்ள முஸ்லீம் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஃபத்வா கொடுத்துருக்காங்களாம் மார்க் அடிப்படையில். என்ன ஃபத்வா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால், முதலாம் வீட்டை வாங்குவதற்கு ஒரு வீடு ஒரு அது எப்படி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நானாக விளங்குறேன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு வந்து வீடு வந்து மஸ்ட் அவசியம், ஒரு வீடு அவசியம், ஒரு வீடும் இல்லாமல் இருப்பானேயானால் ஒரு வீடு அவனுக்கு அவசியமான ஒன்றாக ஆகிவிடுகிறது. அவசியம்ன்ற நிர்பந்தம், நிர்பந்தத்திற்காக வேண்டி அவனுக்கு ஒரு வீடு தேவை இருக்கிற காரணத்தினால் அந்த ஒரு வீடு மட்டும் என்ன செய்யலாம், லோனுக்கு நம்ம வாங்கி கொள்ளலாம், வட்டி கூடாது தான். ஒரு முதலாம் வீடுன்னு போட்டிருக்காரு, முதலாம் வீட்டை மட்டும் பேங்கில் லோன் எடுத்து வாங்கலாம்னு ஃபத்வா இருக்குன்னு சொல்கிறார். முதலாம் வீடுன்னு எதுக்கு போடுறாங்கன்னா, ரெண்டாவதுலாம் எடுத்துக்கூடாது, மூணாவது வீடெலாம் வாங்கக்கூடாது, ஒரு வீடு உங்களுக்கு தேவை அவசியம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபத்வா கொடுத்துருவாங்க வீலருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அப்படி ஃபத்வா இருக்குதான்னு கேட்குறாரு. அந்த ஃபத்வா நான் பார்க்க கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபத்வாவை நம்ம பார்க்கல. பார்க்காட்டாலும் நம்ம ஊகிக்க முடியும் அவங்க எந்த அடிப்படையில் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால், வீடுங்கிறது 5 வீடு 10 வீடுன்னு வாங்குறது ஆடம்பரம், ஒரு வீடு என்பது அவசியமானது, அவசியமான ஒன்றுக்காக செலவழித்தல் என்பது வந்து நிர்பந்தத்தில் வந்துடுமே, வீடு இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி இருப்பது அப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தத்தை வைத்து கொண்டு ஃபத்வா கொடுத்த நிர்பந்தம்ங்கிற வகையில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது சரியில்லை. வீடுங்கிறது நிர்பந்தத்தில் எவரேன், வீடுங்கிறது வந்து வாடகைக்கு வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உலகத்தில் இருக்கிறது, காசுக்கு வாங்கித்தான் இருக்கணும்னு கிடையாது. இங்கே இந்தியாவில் உள்ள எத்தனை மக்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அது குடியிருப்பதற்கு அதுக்குரிய தொகையை கொடுத்தா வாடகைக்கு இடம் கிடச்சி போயிருக்கும்போது, வாடகை வீடே வீடு இல்லாமல் தான் நம்ம இருந்தாகணும், வீடே கிடைக்காது இல்லை தொழில் தான் கிடக்கணும் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா ஒரு நிர்பந்தமாகுதுன்னு நீ ஒரு காரணத்தை சொல்லலாம். வீடு என்பது உலகம் முழுவதுமே வாடகைக்கும் வீடு கிடைக்கிறது, சொந்தமாக வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து வட்டியில் விடுவாமல் நீங்கள் செய்ய வாடகைக்கு அந்த வீடு வாங்கி கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது முதல் வீட்டுக்கு மட்டும் நிர்பந்தத்துக்கு வாங்கலாம்னு சொன்னார்களே ஆனால் அது நிர்பந்தத்தில் வராது. இன்னும் சொல்ல போனால், அந்த வீடு வாசல் இல்லாமல் எவ்வளோ பேர் ரசூல்லாவுடைய நான் சொல்லியிருக்கிறேன், சென்ற கேள்வியில் சொல்லியிருக்கிறேன், நிர்பந்தத்தில் வராது. ரசூல்லா காலத்திலே சகாபாக்கள் என்னஞ்சாங்க, திண்ணை தோழர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு வீடும் கிடையாது வாசலும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அகதியாக வந்து கிடந்திருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியாகவும் மனிதன் வாழ முடியும். நிர்பந்தம் என்பது என்னென்னு கேட்டால், அது இல்லாட்டி நீ ஒரு மருத்துவம் அந்த மாதிரியான ஒரு விஷயம், நம்ம இறந்து போயிடுவோம், உணவு பசி அது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு தான் என்ன செய்யலாம், நிர்பந்தம்ன்ற ஹராமை வந்து அவனுக்கு கேள்வி இல்லைன்னு சொல்லலாம். இது வீடுனா வந்து நிர்பந்தம் கிடையாது, வீடு இல்லாட்டி வாடகை வீட்டில் இருக்கனால எங்கேயாவது எத்தனை பொதுவான இடங்களில் வீடு வசதி இல்லாதவங்க எத்தனை ஹோம்கள்லாம் இருக்கிறது, அதில் போய் தங்கிக்கிடலாம், அப்படிலாம் தங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க இப்படி நிர்பந்தம்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கிறங்க, இது நிர்பந்தம் தானா அப்படின்றது. இங்கும்டா கனடாவிலையும் மற்றும் அமெரிக்க மஸ்ஜிதுகள்லையும் இகாமத்து நேர அறிவிப்பு மட்டுமே இருக்கும், வாங்கு வக்து நேரம் குறிப்பிடப்பட மாட்டாது. இதனால் நோன்பு சமயங்களில் சஹர் நிறைவு செய்யும் நேரத்தை கணிக்க சிரமமாக உள்ளது. நேரத்தை அறிய அப்ளிகேஷன்கள் இருந்தாலும் அதிலும் வேறுபாடுகள் உள்ளது. அரபு தோழர்கள் பின்பற்றும் சில அப்ளிகேஷன்களிலும் வக்து நேரம் பல நிமிடங்கள் வித்தியாசம் உள்ளது. நமக்கு உறுதியாக தெரியும் சூரிய உதய நேரத்திலிருந்து கணக்கிடலாமா? சூரிய உதயத்திலிருந்து 90 நிமிடங்களுக்கு முன்னால் எத்தனை நிமிடங்களுக்கு முன்னால் சஹரை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்குறார். அதாவது சஹர் முடிகிறதுக்கு வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் நம்ம நாட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சஹர் முடிவுங்கிறதுக்கு வந்து ஃபஜ்ருடைய நேரத்தையே போட்டிருப்பாங்க. எல்லா பள்ளிகளையும் என்ன போட்டிருப்பாங்கன்னு கேட்டால், லோஹருடைய வக்துடைய ஆரம்ப நேரத்தையும் போடுவாங்க, அப்புறமேலே இக்காமத்தையும் போடுவாங்க. ஆரம்ப நேரத்தை பாங்குன்னு போட்டுருவாங்க, அப்போ வக்து வந்துருச்சுன்ற அர்த்தம். இக்காமத்து 12:30 பாங்குன்னு போட்டு 12:30 போடுவாங்க. நம்ம என்ன விளங்கிக்கிடுவோம், 12 வக்து வந்துருச்சுன்னு விளங்கிக்கிடுவோம். மகரிப்புக்கு 6 மணிக்கு பாங்குன்னு போடுவாங்க, 6:30 இக்காமத்துன்னு போட்டாங்கன்னா 6 மணிக்கு வக்துன்னு விளங்கிக்கிடலாம். அது மாதிரி சுபுகுக்கு வக்து என்ன செய்வாங்க, ஆரம்ப நேரம் போட்டாங்கன்னு சொன்னால் நம்ம சஹர் வைக்கிறது பஞ்சாயத்து கிடையாது,
உதாரணமாக காதிகாலை 4 மணிக்கு சுபுகம் ஆரம்பிக்குது என்று போட்டார்கள் என்று சொன்னால் அந்த சுபுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், சஹர் பண்ணலான்னு எடுத்துக்கலாம். ஆனால் அமெரிக்கா கனடாவுடைய பள்ளிவாசல்கள்லாம் அந்த பள்ளியில் எப்போ இக்கு ஜமாத் நடத்துகிறாங்களோ அந்த நேரத்தான் போடுவாங்களாம். பக்து வந்ததை அறிவிக்க மாட்டாங்க, அவளருக்கு அவர் வணக்கம் இல்லைங்கிறார், பக்தை போட மாட்டாங்க. பர்டிகுலரான ஒரு பள்ளியில் லோகர் 1:30 போட்டாங்கன்னா அந்த பள்ளியில் 1:30 லோகர் நடக்கும்னு அர்த்தம். அசர் 4 மணிக்குன்னு போட்டாங்கன்னா அந்த பள்ளியில் அசர் ஜமாத்து 4 மணி நடக்குன்னு அர்த்தம். அசர் பக்து எப்போ வருங்கிற விஷயத்தை பள்ளிகளில் போடுவது இல்லை. அதனால எங்களுக்கு இந்த சஹரை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது, அது என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இந்த உம்முல் குரா காலண்டர் நீங்கள் எடுத்து நீங்கள் லண்டனுக்கு என்ன செய்யலாம், கனடாவுக்கு பார்த்து என்ன செய்யலாம், எடுத்துக்கிட்டு அதை செஞ்சுக்கிற முடியும். அது எடுத்து வருஷத்துக்கு பிறகு நான் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். நான் கூட உங்களுக்கு ஒன்று அவுகாத்து சலாத்துன்னு போட்டு எடுத்தேன், அது கனடாவுக்கு வந்த அழகாக 1 வருஷத்துக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இது 1 வருஷத்துக்கான பிரிண்ட் அவுட், அப்படி எடுத்துடலாம். எந்த வருஷம்னு போட்டு இப்போ 2024 டொரண்டோ தான் கனடாவுடைய தலைநகராக, சரி தலைநகர் நினைக்கிறேன். அங்கே உள்ளதுக்கு கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்க, ஒவ்வொரு வக்து தொழுகையும் போட்டு 1 வருஷத்துக்குள்ளே இதில் இருக்குது. இப்படி 1 வருஷத்துக்குள்ளே பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். வழங்குற அந்த வெப்சைட்டில் போய் அதை உங்கள் நாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 1 நாளைக்கு உள்ளது வேணுமா 1 வருஷத்துக்கு உள்ளது வேணுமான்னு கேட்கும். 1 வருஷத்துக்கு இஸ்லாமிக் ஃபைண்டருங்கிற இந்த வெப்சைட்டை பார்த்துக்கிறங்க. இஸ்லாமிக் ஃபைண்டர்னு அடித்து நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த மாதம் வருதோ அந்த மாதத்துக்கு உள்ளது நம்ம என்ன செய்யலாம். இது ஒவ்வொரு மாதத்துக்கு, இது ஒரு பேஜ்லேயும் 2-2 மாதம் இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லையும் இந்த பக்கம் 1 மாதம் அந்த பக்கம் 1 மாதம் இருக்குது. அந்த அடிப்படையை வைத்து கொண்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் சின்னதாக இருக்குது, எடுத்து படிக்க முடியல, சின்னதாக இருக்குது. இப்போ வந்து ஃபஜர் இந்த பாருங்கள், ஃபஜரு 5:34 போட்டிருக்கு. சூரிய உதயம் 6:53 போட்டிருக்கு. சூரிய உதயத்தை வச்சு நீ கணக்கெடுக்க தேவையில்லை. அவங்க ஃபஜருன்னு இந்த போடுறாங்கல்ல, இந்த ஃபஜருன்னு போடுவது வந்து இக்காமத்து சூர டயத்தை போடுறது கிடையாது. இந்த ஃபஜருன்னு போடுவது ஃபஜர் வக்து வந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு தான் போடுறாங்க. அப்போ 5:20 ரமலான் மாதத்தில் 1445 ஷாபான் ஏப்ரல் மாதம், இது மார்ச் மாதத்தில் 2024 மார்ச் மாதத்துக்கு உள்ளதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். மார்ச் மாதத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் என்ன வருது, 5:34 எத்தனாந்தேதிக்கு, 1ஆம் தேதிக்கு, 1ஆம் தேதிக்கு வந்து 5:34 ஃபஜ்ருன்னு வருது. நீங்கள் 5:34 வரைக்கும் சாப்பிடணும், ஃபஜ்ரு வர்ற வரைக்கும் தானே சாப்பிட்ணும். ஃபஜ்ரு வரைக்கும் சும்மா திமுசியாமல் லெய்லி இரவு வரைக்கும் என்ன செய்யுங்க, நோம்பை நீங்கள் பூர்த்தியாக்குங்கன்னு இருக்குது. அப்போ இரவு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பூர்த்தி ஆகிட்டு இரவுங்கிறது எது சுபு வரைக்கும் தான். சுபு வர்ற வரைக்கும் 5:34 வருதா, 5:33 சாப்பிட்டு நிப்பாட்டிக்கிறங்க. இப்படி நீங்கள் அழகாக என்ன செய்யலான்னு கேட்டால் இஸ்லாமிக் ஃபைண்டர் போன்ற நம்பகமான ஒரு சாஃப்ட்வேரை எடுத்துக்கொண்டு அதில் உங்கள் நாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம், இப்படி ஒரு அந்தந்த மாதத்துக்கு நீங்கள் ரமலானுக்கு மட்டும் வேண்டாலும் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டால் கூட ஒவ்வொரு பக்துடைய தொழுகையுடைய பக்தர் ஆரம்ப நேரம் என்னன்னு இப்போ இக்காமத்து நேரத்தானே உங்களுக்கு அவன் போடுறான், ஆரம்ப நேரம் போட மாட்டேங்கிறான்ல. இது சஹரு இல்லாமல் மற்ற தொழுகலாமா என்பதை கண்டுபிடிக்கவும் தேவைப்படுதில்ல. இன்றைக்கி லோகர் எத்தனைக்குன்னு தெரிஞ்சால் தான் லோகரை தொழுவ முடியும், அவன் இக்காமத்தை அறிஞ்சு உங்களுக்கு பயன் இல்லை. அதனால் எல்லோருமே இதுவாக வீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன செய்யலாம், பிரிண்ட் அவுட்டாக வச்சுக்கலாம், பிடிஎஃப் இப்போ ஃபோனில் கூட வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டு வழிகள் இருக்குது. முஹைதீன் செய்த அவர்தான் சரி. காதியானி விவாதத்தில் நபிமார்களின் முன்னுள்ள வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும் என வாதிட்டனர். அப்படியானால் மூசா நபியை ஆவதற்கு முன்னால் கொலைப்பலி இருந்ததே, மூசா நபிக்கு மட்டும் விதிகளுக்கு என்று புரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு முஹைதீன் செய்யது. அதாவது இந்த காதியானிகளோட நம்ம விவாதம் பண்ணோம் கோயம்புத்தூரில் 9 நாள். அந்த முழு விவாதம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்ம ஆன்லைன் pj.inlay.co.inlay இருக்கிறது. நம்ம அந்த எப்படி தேடி எடுப்பதுன்னு ஒரு வீடியோ போட்டோம்ல, அதில் போய் விவாதங்கள்னு போய் காதியானி விவாதம்னு எடுத்துக்கிட்டு காதியானி விவாதம்னு 3 தலைப்பில் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணியிருப்போம். அதில் 3 தலைப்பில் வந்து மிர்சா குலாம் வந்து நபியா பொய்யனா அப்படிங்கிற அந்த தலைப்புடைய விவாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள விஷயத்தான் அவர் கேட்டிருக்காரு. அதில் என்ன செய்வாங்க, இந்த காதியானிகள்கிட்ட நீ மிர்சா குலாம நபின்னு சொல்கிறியப்பா, அந்த நபின்னு சொல்லக்கூடிய அவன் வந்து சரியான கிறுக்கு பயிலாக இருந்திருக்கிறானே, இவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறானே, புழுகி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி மிர்சா குலாமுடைய தவறுகளை எல்லாம்
அதான் இப்போ நபின்னு சொன்னதுக்கு பிறகு அவன் தன்னை நபின்னு சொல்வதற்கு பிறகு சொன்ன தவறுகளை எல்லாம் நம்ம பட்டியல் போட்டு எடுத்து காட்டுவோம். ஒவ்வொரு அமர்வுலையும் அந்த பதில் சொல்லுவேன் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர்கள் நபியாவதற்கு முன்னுள்ள வாழ்க்கையை தான் பார்க்கணும், பின்னுள்ள வாழ்க்கையை பார்க்கக்கூடாது, நபின் அவருக்கு முன்னாடி அவர் மேலே எந்த ரிமார்க்கும் கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் கிறுக்குப்பையிலோட முன்னுடைய வாழ்க்கையும் பார்க்கணும், பின்னுடைய வாழ்க்கையும் தான் பார்க்கணும், முன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நபி ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். சார், நீ வந்து நபின்னு சொல்கிற, நீ முன்புட்டு கிறுக்குத்தனம் பண்ணியிருக்கிறானப்பான்னு நம்ம கேட்டோம்னு சொன்னால், இதெல்லாம் பின்னாடி உள்ளது. அவர் மிர்சா குலாம் தன்னை நபின்னு சொல்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தார், எந்த ரிமார்க்கு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். முன்னாடி ரிமார்க் இல்லாமல் இருக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன் தான், பின்னாடி ரிமார்க் இல்லாமல் இருக்கணும், அது அதோட முக்கியமான கண்டிஷன். அப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் தன்னை நபின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், 10வது சூராவில் 16வது வசனத்தில் வருகிறது, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபலிஹி, இதுக்கு முன்னால் பல வருடங்கள் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனப்பா, அஃபலா தாக்குறோம், நீங்கள் வழங்க மாட்டீங்களா, உங்களோட தான் இருந்தேன், நபி அவருக்கு முன்னாடி 40 வருஷம் உங்களோட இருந்தனா இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைய கண்டிங்களான்னு கேட்க சொல்லுவான்ல. அப்போ முன்னுள்ள வாழ்க்கை இந்த வசனத்தை எடுத்துறதுக்கு அடி தான் முன்னுள்ள வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், பின்னுள்ள வாழ்க்கை அதை விட பரிசுத்தமாக இருக்கணும். வணங்குதா, அது வழங்காமல் என்ன செய்கிறான், முன்னுள்ள வாழ்க்கை வாழ்க்கைங்கிறாங்க. அதுக்கு தான் அவர் கேட்குறாரு, மூசா நபி வந்து முன்னுள்ள வாழ்க்கையில் ஒரு ஆளை கொலை பண்ணிவிட்டாரே, அவங்களுக்கு பதில் இருக்குங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. 28வது சூரா 15வது வசனத்தில் வந்து, மூசா நபி சமுதாயத்தை சேர்ந்தவனும் ஃபிரௌன் சமுதாயத்தை சேர்ந்தவனும் சண்டை போட்டுக்கிறாங்க. மூசா நபி சமுதாயத்துக்காரன் மூசா நபி சப்போர்ட்டு கூப்பிட்றான், இவர் போய் என்னப்பான்னு கேட்டவனே வந்து ஓங்கி அந்த எதிரி சமுதாயத்தை ஒரு குத்து விடுவார், ஆள் செத்துருவான். செத்தவனே என்ன செய்கிறாள், இறந்தவனே ஹாதாமி நம்முடைய சைத்தான், இது சைத்தானுடைய வேலைன்னு சொல்லுவார். இப்போ நல்லா அவர் மன்னித்தாண்டு வரும். அப்போ மூசா நபி அவர்கள் நபி ஆகிறதுக்கு முந்தின வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லையே, நபி ஆகிறதுக்கு பிந்தின வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறது, மூசா நபிக்கு முன்னுள்ள வாழ்க்கை பரிசுத்தமாக இல்லை, கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிறாங்க. இது கொலை உலகத்தில் யாரும் சொல்லுவாங்களா, அவன் செத்துட்டாங்கிறது தவிர, கொலைங்கிறது வந்து கொலை செய்யணுங்கிறது செஞ்சால் தாங்க கொலைன்னு வரேன். இந்த தவறு எல்லா மனுஷன்கிட்டையும் இருக்கும், இது வந்து நபி நுபுவத்தை பாதிக்காது, அடித்தார் அவ்வளோதான், அடித்தவனும் செத்துட்டான கொலைகள்ன்ற அர்த்தமா, சில ஆளுக்கு சின்ன ஒரு அடியை தாங்க கூட செத்துருவான், அடித்தவனு செத்துட்டார்னா கொலையாளின்றக்கூடாது. கொலைன்னு சொன்னால் கொலைக்குரிய மோட்டிவ் இருக்கணும், காரணம் இருக்கணும், அதுக்குரிய கருவிகளை கொண்டு அது கொல்லணுங்கிறதுக்காக கொண்டான்னு நிர்மணமான தான் அது கொலைன்னு வரும். மூசா நபியெல்லாம் கொலையெல்லாம் செய்ய கிடையாது, கொலைப்படியெல்லாம் இல்லை, அடித்தார் மட்டும்தான், அடித்தார் அவன் செத்துனான், செத்ததுனால கொலைக்கேசுன்றது என்ன செய்ய முடியாது, போட்டுற முடியாது. அப்போ மூசா நபி ஒருத்தன் அடித்தார்னா அந்த மாதிரி தவறுகள்லாம் நபிமார்கள்ட்ட இருக்கும், அது வந்து நுபுவத்தை கொலைப்பழி செஞ்சிட்டாருன்னு செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் அப்படி செஞ்சால் நீங்கள் தண்டிப்பீங்கள, உலகத்தில் இப்போ எடுத்துக்கிறோமே, என்னோட சண்டைக்கு வரா வாங்கி கன்னத்தில் அரைஞ்சு செத்துட்டான், கேஸு திருநாட்டு பதிவு பண்ணிடுவாங்க, கூட கேஸு பதிவு பண்ணிடுவாங்க. அப்போ நான் விசாரித்து நிரூபித்து வரும்பொழுது இவன் எந்த ஆயத்தையும் பயன்படுத்தலை, சும்மா அடிக்கத்தான் செஞ்சான் அப்படின்னு என்ன செய்வாங்க, அதில் என்ன விடுதலை செஞ்சுருவாங்க. உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சும்மா அடித்தவனே செத்து போனதுக்கெல்லாம் கூட கேஸ் போடுவானா, போ கேஸு வேண்டாம் போடுவான், சில பேர் போலீஸ் விசாரித்து இது கொலையில் வராதுன்னு விட்டுருவாங்க, போட நினச்சா போலீஸ் போடவும் செய்வாங்க, போட்டானா கோர்ட்டில் நிற்காது, கோர்ட்டில் விசாரித்து இது கொலைக்கு உள்ள மோட்டிவ் கிடையாது, கொலைக்கு என்ன செஞ்சான் இவன், அடிக்கத்தானே செஞ்சான், அடிக்கிறது கொள்றதுக்குள்ள ஒரு விஷயமா அப்படின்றத வச்சு என்ன செய்வாங்கன்னா, நான் கொலை செய்யலைன்னு தீர்ப்பளிச்சிருவாங்க. அதனால் உலகத்திலேயே அது கொலை கிடையாதுங்கும் போது, மூசா நபி கொலை செஞ்சார் கொலை செஞ்சார்ன்னு செய்யக்கூடாது, நம்ம சொல்லிடக்கூடாது, கொலையெல்லாம் செய்யலை, அடித்தார், அடித்தவன் செத்து போயிட்டான், அவ்வளோதான விஷயம். அடுத்து, ஒருவர் தொழும்போது குறுக்கே செல்லக்கூடாது என்பதற்கு அளவுகோல் என்ன? ஒருவர் பள்ளியின் ஒரு மூலையில் தொழுகிறார் என்றால் அவருக்கு முன்னே 50 அடி தூரம் திசை திரை எதுவும் இல்லாமல் இருக்கிறது, அது குறுக்க செல்லக்கூடாதா, எப்படி தடுக்கவும் முடியாது, அவ்வளோ தூரத்தில் நிற்கிறார், அப்போ அவ்வளோ தூரத்தை தாண்டி தான் போகணுமா, அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் இந்த விஷயத்தை நம்ம விரிவான முறையில் விளக்கி இருக்கிறோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அகமது கபீர் கேட்குறாரு நாகர்கோவிலிருந்து, என்ன கேட்குறாருன்னா, தொழுகை முடித்து விட்டு திரும்பும் போது அவசரம் கருதி வெளியேறுகையில் குறுக்கே தொழுது கொண்டிருக்கும் சகோதரர்களை கடந்து செல்வது எப்படி, அவர் தொழுகை முடிக்கும் வரை 40 நாள் பொறுமை காப்பது சிறந்தது என்று ஹதீஸில் வருகிறது, விளக்கவும் கேட்கிறார். அதாவது நிறைய நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பள்ளிவாசல நம்ம முதல்ல போயிடுவோம், ஆரம்பத்தில் போயிடுவோம், ஆரம்பத்தில் போன பிறகு தொழுது முடிச்சுட்டு பார்த்தா லேட்டாக வந்தவங்க தொழுதுட்டு இருப்பாங்க, இவங்களை எப்படி கடந்து வெளியே வர்றது, ஒரு அவசரமாக கூட நம்ம போக வேண்டியிருக்கும், பஸ்ஸுக்கு போக வேண்டியிருக்கும், பின்னாடி உள்ள ஆள் லேட்டாக வந்து அவர் தொழுதுட்டு இருந்தாருன்னு சொன்னால்
அவர் தொழுது முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய வருது. அது மாத்திரம் இல்லாம அவர் முடிச்சவனே அடுத்து போகலான்னு பார்க்கும்போது சுண்ணத் தொழுக ஆரம்பிச்சிருவார் மறுபடியும். அப்புறம் அவர் சுண்ணத் தொழுகிற முடியவரைக்கும் நம்ம என்ன செய்வோம், அரை மணி நேரம் கால் மணி நேரமெல்லாம் வெயிட் பண்ண முதல் வரிசையில வந்தவர் முன்கூட்டியே நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறார். அப்படி வந்த ஒருத்தர் தொழுது முடிச்சுட்டு அவருடைய வேலை வெட்டியை பார்க்கறதுக்கு போவதற்கு அந்த வாய்ப்பை தடுக்கிற மாதிரி இது இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், பின்னாடி உள்ளவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிற அளவுக்கு குறுக்க மார்க்கத்தில் போகக்கூடாது. எப்படி இருக்கு ஹதீஸில் அவர் சொல்லி காட்டுற ஹதீஸ் வந்து புகாரியில் 510வது ஹதீஸாக வருது. அவர் சுட்டி காட்டுற ஹதீஸ், லவ் யாலமுல் மாறு பைன எதையில் முசல்லி, தொழுவர்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடந்து செல்லக்கூடியவர் வந்து மாதா அழகி அவர் மீது உள்ள பாவம் என்ன என்று விளங்குவார்களே ஆனால் லக்கான யக்கிஃப அர்பயின 40 நாட்களா வருஷமா மாசமான இல்லை வெறும் 40 நாட்கள் நிற்பது ஹைரன் லகு மின் ஐயமுற பயன எதை அவரை கடந்து குறுக்க செல்வதை விட 40 நாளைக்கு வெயிட் பண்றது அவருக்கு சிறந்த என்று புரிஞ்சுக்கிடுவாரு. அவ்வளவு பெரிய குற்றம் அது, தொழையாளிக்கு குறுக்க நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லி 510 ஹதீஸ் அதான் யாவும் கட்டுறாரு. அப்ப தொழுவாயாளிக்கு குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது 40 நாள் இருந்தா கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கி, 40 நாளா 40 மாசமா 40 வருஷமா என்று தெரியல இருந்து அந்த ஹதீஸ்ல சேர்ந்து வருது. 40 வருஷம்னு வச்சுக்கிறோம், 40 வருஷம் நின்றாலும் பரவாயில்லை, தொழையாளிக்கு குறுக்க போயிடாத. அவர் 40 வருஷம் தொழுவாரா இருந்தா கூட நினைச்சேனே நீ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி வருது. இது எந்த அளவுக்கு இது சரிதானா அப்படித்தான் சட்டமானு கேட்கிறார். முதல் விஷயத்துல விளங்கிற நிறைய பேர் நம்ம அறியாமையில இருக்கிறோம், ரெண்டு அறியாமல். ஒன்னு வந்து தொழுகைக்கு குறுக்கே செல்லுதல் அப்படிங்கிறோம்ல, குறுக்கேன்னு சொன்னாலேயே ஒரு ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருக்கணும், அதுக்கு நடுவுல போனதுக்கு பேர் தான் குறுக்கேன்னு அர்த்தம். இப்ப உதாரணமா நான் தொழுகிறேன், என்னோட 100 மீட்டர் நீளமான ஒரு இடம் இருக்குது, நான் இங்க தக்பீர் கட்டிட்டேன், அந்த 100 மீட்டர் எனக்கு உரியதா? 100 மீட்டர் எனக்கு உரியது இல்லை. ஒரு மனிதனுடைய தொழுகைக்கு உரிய ஆரம்பம் என்பது அவன் சஜிதா பண்ற இடம் தான். அவன் சஜிதா பண்றதற்கும் நிக்கிறதுக்கும் இடைப்பட்ட அந்த 3 அடி அந்த 4 அடி இருக்கும், அந்த அளவுக்கு ஒருத்தன் குறுக்க போறதுதான் தடையே தவிர, அவன் தொழுகிறான் நம்ம ஒரு 4 அடிக்கு மேல கடந்து செல்றோம், அது குறுக்க நம்ம போகணும். குறுக்குனால என்ன வரும், இடையில போனாத்தான் அவருக்கு எந்த இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ அதுக்கு நடுவுல போந்துகிட்டு போறதுதான் குறுக்க செல்வதாகும். அப்ப அவரு தொழுகிறதை தாண்டி ஒரு 10 அடிக்கு முன்னாடி நம்ம அவரை கிராஸ் பண்ணி போறோம்னு வைங்க, அதுக்கு பேர் குறுக்க போறதுல வராது. ஏன், குறுக்க என்று சொன்னாலேயே அவர் நிக்கிறதுக்கும் அவர் சஜிதா செய்யற இடத்துக்கும் மத்தியில போறது. இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்ல வருது, குறுக்க போனார்களே ஆனால் நீங்க வந்து கைய வச்சு தடுங்க. கைய வச்சு எத்தனை மீட்டருக்கு தடுப்பீங்க? கைய வச்சு தடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், இதுக்குள்ள இருந்தா தடுக்க முடியும், அதை தாண்டி போனா கை வச்சு ஓடி போய் தடுப்பீங்களா? அப்புறம் இப்ப ஒருத்தர் குறுக்க போறாரு, நம்ம இங்க தொழுதுட்டு இருக்கிறோம், அவர் 10 அடிக்கு முன்னாடி நம்மளுக்கு நமக்கு கூற கிராஸ் பண்ணி போறாரு, இங்க இருந்து 10 அடி ஓடி போய் தடுக்கிறதா? அப்ப நீங்கள் வந்து அப்படி ஹதீஸ்ல வருது, உங்கள ஒருவர் தொழும் போது நீங்க முன்னாடி ஒண்ண வச்சுக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் உங்க கடமை. தொழுகக்கூடிய ஆள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஒரு மவுசையோ ஒரு பேனாவையோ ஒரு சேரையோ ஒரு கைக்குட்டையோ ஒரு பேனாவோ ஏதாவது ஒன்று வச்சு அந்த சஜிதா செய்கிற இடத்துல போட்டுக்கிறணும். போட்டுக்கிட்டோம்னு சொன்னா அப்ப அதான் என்னுடைய இடம், அதுக்கு உள்ள ஒருத்தர் வருவாரையானால் நீங்க என்ன செய்யணும், பொல் எது போகு கையால் தடுங்கள், பொயின் அபா மறுத்து விட்டு தாண்டிட்டு போனான்னு சொன்னா பொல் உட்காந்து சண்டை கூட போட்டுக்க, பொயின்னமாக அவர் செய்தான் அவர் செய்தான்னு வருது. அப்ப ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, நாம ஒரு தொழும் பொழுது தொழக்கூடிய ஒருத்தர் முன்னாடி எனக்கு வைத்துக் கொள்ளணும். எவ்வளவு தூரத்துக்கு வைத்துக் கொள்ளணும், மமர்னு சாத்து தான், ஒரு ஆடு கடந்து போற தூரத்துக்கு 496வது ஹதீஸில் வருகிறது. அந்த அளவுக்கு உரிய தொலைவு தான் தொழுகிற ஆளுக்கு உரிய ஒரு எல்லு, அதுக்குள்ள நீ ஒரு அடையாளத்துக்கு நான் இந்த தொழுகிறப்பான்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கும் எனக்கு நடுவுல அவர் வரக்கூடாது, அதை தாண்டி போறாருன்னு வைங்க, அவர் சுத்ரா வைத்தாலும் சரி வைக்காட்டாலும் சரி தாண்டி போனார்னு சொன்னா அவர் குறுக்க போனவர் ஆவார்னு ஆக மாட்டார். இப்ப உதாரணமா ஒருத்தனை நம்ம தடை செய்ய நினைக்கிறேன்னு வைங்க, 3 ரோட்ல போய் தப்பி கட்டிட வேண்டியது, அதுக்குள்ள ஒண்ணும் போகக்கூடாது. ஏன் குறுக்க போகக்கூடாதுல்ல, அப்படி அர்த்தம்.
குறுக்க போறதுனால என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த தொழுகிறவனுக்கும் சஜ்தா செய்யற இடத்துக்கும் மத்தியில பூந்துகிட்டு போறது இன்சல்ட் பண்ற மாதிரி வருது. அவன் தொழுகிறான், தொழுகிறதுக்கு ஒரு சின்ன இடத்த கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கிற போறான், அதுக்குள்ள போகாம அவனுக்கு தாண்டிக்கிட்டு போ. அது அந்த எவ்வளவு தூரத்துக்கு அவன் சஜ்தா செய்வானா அதுக்கு அப்பால போய் போகணும். அப்ப நம்ம குறுக்க போறதை எப்படி விளைவிக்கணும்னு கேட்டா, ஒரு மனிதன் தொழுதானையானால் அவன் சஜ்தா செய்யற இடம் வரைக்கும் தான் அவனுக்குரிய இடம். அதுக்கு இடையில ஒருத்தன் குறுக்க போனாதான் குறுக்க போறாங்கிற ஒரு குற்றம் வரும். அதுக்கு மேல ஒருத்தன் போனான்னு சொன்னா அவன் குறுக்க போகல. இன்னும் சொல்ல போனா இதான் பிராக்டிக்கலாவும் நீங்க பாக்கணும். தொழுது முடிச்சவனா ஒருத்தர் நிக்கிறாங்க வேண்டி நம்ம அப்படி வெயிட் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்படி கஷ்டம் கொடுக்காது இந்த மார்க்கம். அது போக இந்த தடுக்கிறது கூட யாருக்கு அனுமதி இருக்கு தெரியுமா? நான் தொழுவுறேன்னு சொன்னா முன்னாடி என்னத்தை வச்சிடணும், அதுக்கு இடையில குறுக்க வந்தா தான் நான் தடுக்கிற உரிமை இருக்கு. நான் சுத்தரா வைக்கலன்னு சொன்னா இதுக்குள்ள வந்தா கூட நீங்க தடுக்க இயலாது. ஏன் நீ தடுப்பு வைக்கலையே? ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, இந்த ஹதீஸுடைய நம்பர் வந்து 509 509 கடைசியில வருது. என்ன வருதுன்னு கேட்டா, இதா சல்லா அஹதுக்கும் இலா செய்யின், மக்களிடமிருந்து தடுக்கக்கூடிய ஒரு பொருளை முன்னாடி வைத்து கொண்டு ஒருத்தர் தொழுவாரையானால் அதுக்கு நடுவுல ஒருத்தர் பூந்து போக வந்தாரையானால் பொல் எதுபோ தடுங்க. உங்க தடுக்கிற உரிமை கூட எப்ப வரும்னு கேட்டா, நீங்க சுத்துரா வச்சாதான். சுத்துராண்டு ஒண்ணு முன்னாடி வைக்கலன்னு சொன்னா அந்த தடுக்க கூட உங்களுக்கு ரைட்டு கிடையாது. நீ தடு, நீ உனக்கு எல்லையை போட்டியா, நீ உனக்கு எல்லையை வகுத்தியா, நீ வகுக்க நீ மாதிரி தகுப்பீர் கட்டணும் அவன் நின்றுவானாவன். அப்படிதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கவன். தடுக்கிறது கூட யாருக்குன்னு கேட்டா சுத்துரா வச்சவனுக்கு தான். சுத்துரா வைக்கலன்னு வைங்க, வைக்கலன்னா இவன் தான் குற்றவாளி. நீ ஏன் ஒரு தடுப்பு வைக்கல என்ற குற்றவாளி வரும். சரி, இவன் என்ன செய்யறான், ஒரு சஜிதா வரைக்கும் ஒரு அவனுக்குடைய எல்லை இருக்குது, அவன் சுத்துரா வைக்க தவறிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல நம்ம போனோம்னு சொன்னா தொழுகைக்கு குறுக்க போறான்ங்கிற ஒரு குற்றம் அதுல வராது. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு 499 ஹதீஸ்ல வருகிறது, முன்னாடி ஒரு கைத்தடியை நட்டி வச்சுட்டாங்க, அதுக்கு முன்னாடி மக்கள்லாம் போனாங்க வந்தாங்க, அதனால எந்த ஒரு பாதிப்பும் வரல அப்படின்னு வருகிறது. இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து வந்து இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஒருத்தன் ஒரு தடுப்பை வைத்து கொண்டு தொழுதானேயானால் அவனுக்கு முன்னாடி யாரா கடந்து சென்றால் இவனுக்கு குற்றம் வராது. அப்ப இவனுக்கு குற்றம் வருவதுதான் அந்த டாபிக். நீங்க சுத்தரா வைக்காம தொழுதுங்கன்னு சொன்னா அதனால உங்களுக்கு குற்றம் வரும். சுத்தரா வச்சுட்டீங்கன்னு சொன்னா குறுக்க போறதுனால உங்களுக்கு குற்றம் வராது. குறுக்க போறவன்கிறவன் யாராவான்னு கேட்டா ரெண்டுக்கு நடுவுல போனவன் மட்டும்தான். உங்களுடைய நிக்கிற இடத்திற்கும் நீங்கள் சஜ்தா செய்யற இடத்திற்கும் மத்தியில தடுப்பு வைத்தோ தடுப்பு வைக்காமலும் இருக்கும் பொழுது அதை கடந்து ஒருத்தன் போவானையானா அவன் குறுக்க போகவில்லை, முன்னாடிதான் போகிறான். குறுக்குன்னு சொன்னா உனக்கு எது வரைக்கும் குறுக்கு, நான் நிக்கிறேன், இது ஒரு ஆரம்பம். முடிவு எது, 500 அடியா, 5 கிலோமீட்டரா, எவ்வளவு உனக்கு உரியா, அந்த 3 அடிதான். சரிதா செய்வதற்காக நெத்திய வைக்கக்கூடிய அந்த இடம், அதுக்கு இடையில போய் பூந்துட்டு போவாத. சுத்துரா வச்சு அறவே போயிடாத. சுத்துரா வைக்காட்டான்னு போவாத, தாண்டி போ. தாண்டி போவது வந்து எதுல வராது, குறுக்கே போவதுல வராது. இதை வளைக்கணும். அந்த லிங்க் அந்த சகோதரன் சார்லாம் என்ன செய்வோம், நம்ம வந்து கனடாவுக்கு அனுப்பி அவருக்கு அந்த அந்த ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம்ல, அது விரிவானதை பார்த்துக்கிறார். நீங்கள் சமீபத்தில் கடனுக்கான கபூர் வேதனையை பற்றி கேள்வி கேட்ட பொழுது மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கு மறுமையில் தான் இறைவன் தீர்ப்பளிப்பான் என்று சொன்னீர்கள். கபூரில் உன் இறைவன் யார், உன் மார்க்கம் என்ன, உன் நபி யார் என்ற 3 கேள்வி மட்டுமே கேட்கப்படும் என்று சொன்னீர்கள். அப்படி என்றால் மனிதர்கள் அல்லாஹ் விஷயத்தில் மார்க்கத்தில் தப்பான நபராக இருந்து மனிதர்களுக்கு தவறு செய்திருந்தால் கபூர் தண்டனை கிடையாதான்னு கேட்குறாரு. கபூரில் எதுக்குமே தண்டனை கிடையாது. மூணு கேள்வியும் 3 கொஷின் தான். கபூருங்கிறது இந்த 3 கேள்வி தான் கேட்கப்படும். ஏன்னா அவர்களுக்கு அங்கே சொர்க்கம் காட்டப்பட்டு அங்கே தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று கூறப்படுமா? வானவர்கள் இவரது உயிரை 7 சொர்க்கங்களுக்கு எடுத்து செல்லும் போதும் அங்கே இருக்கக்கூடிய வானவர்கள் யார் இந்த மையத்து கெட்ட வாடை அடிக்கிறது என்று கேட்க மாட்டார்களா? அந்த உயிரை நல்லவர் சொர்க்கவாசி போல நடத்தப்படுவாரா அப்படின்னு முகமது கனடாங்கிற கேட்குறாரு. அதாவது உயிரை எடுத்துகிட்டு போன உடனே முதல்ல கபூரில் வந்து கேள்வி கேட்குறாங்க. நல்ல அவர் கரெக்டாக பதில் சொல்லிடுவார். பேசிக்கான விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு சொர்க்கம்தான்.
ஆனால் அவர் செஞ்ச அமல்களுக்காக வேண்டி கணக்கு பண்ணி தப்பு செஞ்சிருந்தார்னு சொன்னால் தண்டனையை அனுபவிச்சுட்டு கடைசியாக கன்ஃபார்ம் சொர்க்கம் போயிடுவார். யார், அல்லாஹ் தான் இறைவன் என்று நபி என்று ஏற்றுக்கொண்டு வந்து மார்க்கம் இஸ்லாம் என்று ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தாரே, ஆனால் அந்த விஷயத்திற்காக வேண்டி இறுதியாக அவர் சொர்க்கம்தான் செல்லுவார், அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ நரகத்திற்கு சிலர் போவாங்கன்னு கேட்டால் நிரந்தரத்துக்கு போக மாட்டாங்க யாருமே. முஸ்லீமாக இருக்கிற மூமினாக இருக்கிற யாருமே நிரந்தரமாக நரகத்துக்கு போக மாட்டாங்க. நரகத்துக்கு போவாங்கன்னா ஒரு 10 வருஷம் நரகத்தில் கடந்துட்டு அப்போ நல்லா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதனால் கபூரில் இந்த கேள்வி கேட்ட உடனே அடிப்படையான கேள்வி தேறிட்டதுனால இந்த அப்பார் இதுக்கு தான் நீ போக போகிறாய், முதல்ல போவாயின்னு சொல்லப்படலை, இதுக்கு போவாய், இதுதான் நீ சொர்க்கத்துக்கு நீ போகிற இடம் என்று எடுத்து காட்டப்படும் இருக்கிறது. கண்டிப்பாக போகத்தானே செய்வார். யாருகள் லாயலா இல்லைல்லாம் வந்து கல்புல ஈமானோட ஒருத்தர் சொன்னானே, ஆனால் தகவல் ஜன்னா, அவன் சொர்க்கத்துக்கு செல்ல தான் செய்வான். அப்போ சில பாவங்களுக்கு தண்டனை எல்லாம் மன்னிக்கலன்னு தான் தண்டனைன்னு வருதுன்னு கேட்டால் தண்டனை இருக்குது, தண்டனையை பெற்ற பிறகு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போயிருந்தானே செய்வான். கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிற காரணத்தினால தான் கபூரில் இந்த பேசிக்கான கேள்வியில் கரெக்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் உனக்கு சொர்க்கம், அது மற்ற விஷயங்களும் கரெக்டாக இருந்தீங்கன்னா எடுத்தடுப்புல சொர்க்கம் போயிடுவாய். மற்ற விஷயங்களில் ஒரு மிஸ்டேக் இருந்தால் எல்லாம் மன்னிக்காமல் இருந்தான்னு சொன்னால் நீ என்ன செய்வாய், அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போய் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவாய். சொர்க்கத்துக்கு போவதற்கு இந்த அளவுகள் என்ன செய்யும் போதுமானதுன்னு நம்ம என்ன செய்யணும் வழங்கி கொள்ளணும். கடந்த வருடம் அறந்தாங்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை சார்பாக பெண்களே கபூர் ஜியாரத்து செய்ய வாருங்கள் என்று சொல்லி மக்களை திரட்ட அழைப்பு விட்டார்கள். அதேபோல் தற்சமயம் சில நாட்களுக்கு முன்னதாக பழனி பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கபூர்ஸ்தான் தவா என்ற பெயரில் மக்களை ஒன்று திரட்டி அழைத்து சென்று கபூர் தியாரத்தை வலியுறுத்துகிற பயான் செய்யப்படுகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களா? ஒரு இபாதத்தை இது போன்று புதிதாக உருவாக்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு சொல்லி அப்துல் லத்தீப் என்கிறவர் கனடாவில் வந்து கேட்குறார். அதாவது இப்போ டிஎன்டி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கபூர்ஸ்தான் ஜியாரத்துன்னு அறந்தாங்கில ஒரு அறிவிப்பு செஞ்சு பெண்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அதை போக போகிறோம் எல்லோரும் வந்துருங்கன்னு அறிவிப்பு செஞ்சாங்க. பிறகு அங்கே அவங்களுக்குள்ளே அவங்க உலமாக்குள்ளே பெரிய கருத்து வேறோடு வந்து கடைசியில் அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்கிட்டு நிப்பாட்டிட்டாங்க, அது போகலன்னு செஞ்சிட்டாங்க. இப்போ புதுசாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ கபூர்ஸ் தியாரத்து மர பழனிக்கு பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வருது. அதாவது பேசிக் இவங்க வந்து அடிப்படை விட்டு விளையிட்டாங்க. டிஎன்டிஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ தகஜ தொழுகைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை தகஜ தொழுகை நடைபெறும், எல்லோரும் வந்துருங்கன்னு மக்கள் வந்து தாஜ தொழுகைக்கு அழைக்கக்கூடிய தொழுகை மார்க்கத்தில் உள்ளது தானே, இப்படிலாம் கேட்கக்கூடியதை பார்க்குறோம். இதற்கெல்லாம் வந்து தகஜத்தில் பிதத்தை புகுத்திய டிஎன்டிஜேன்னு ஒரு ஆர்டிக்கலை போட்டிருக்கோம், அதை வேண்டாம் எடுத்து உங்களுக்கு லிங்கில் போட்டு விட்டுறோம். அதில் வந்து இதற்கும் சேர்த்து அதில் பதில் இருக்குது, நீ தெரிஞ்சு. திப்பு சுல்தான்கிற நந்தனத்திலேருந்து கேட்குறாரு, டிஎன்டிஜேவில் அமல்களை அதிகப்படுத்துவோம் என்ற அஜெண்டாவில் மாதம் 2 தடவை ஜமாத்தாக தஹஜ்ஜத் அதாவது இரவு தொழுகை நடத்துவது என்று முடிவு செஞ்சு மார்க்கப்படி இது சரியா? 2 வருடங்களுக்கு முன் இதே விஷயத்தை கிளையில் செய்யலாம் என்று நாங்கள் முடிவு செய்து கேட்ட பொழுது இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார்கள். இதே விஷயத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி இரவுல தகஜ தொழுகை மாதத்துக்கு 2 தடவை தகஜ தொழுகை ஜமாத்தா கூட்டம் அழைத்து நடத்துவது இப்படி செய்யலாங்க, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க என்று கேட்குறாரு. இதே மாதிரி வந்து நம்ம நேதாஜி நகரில் நினைஞ்சிருக்கிறாங்க, அது மாதிரியான ஒரு அறிவிப்பு ஒரு இது போட்டிருக்கிறாங்க, முக்கிய அறிவிப்பு ஒன்று போட்டு தகஜத்துடைய மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை 2 முதல் 3 வரை இரவு தொழுகை நடைபெறும் நன்மையில் ஆயத்தெல்லாம் போட்டாங்க. அப்போ இந்த இரவு தொழுகை வந்து தகஜ தொழுகைங்கிறத வந்து இரவுல குறிப்பிட்ட ஒரு நாளை நிர்ணயித்து அந்த நாளில் ஒரு மாதமும் ஒரு சனிக்கிழமை ஒன்றை செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க, இது சரியான்னு கேட்குறாங்க. இதில் பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதாவது இந்த பிதாயத்து விஷயத்தில் தான் மக்கள் வந்து ஆரம்பத்தில் வழிகட்டுவாங்க, ஏன்னா அது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். பிதாயத்து என்பது ஒரு நல்ல போர்வையை போத்திக்கிட்டு இருக்கும், திருடுறதே தப்புங்கிறத ஈஸியாக வழிக்கிடலாம், ஒன்றும் செய்ய மாட்டானே தப்புடா தப்பு தாமா, கூட செய்யக்கூடாது, விசாரம் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பிதலாட்டம் பண்ணக்கூடாது, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நன்மைங்கிற போர்வையை போத்திக்கிட்டு இருக்காது. தப்புன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்துக்கொள்வார்கள் பாருங்களா. ஆனால் பிதத்துன்னு சொல்லக்கூடிய எல்லாமே அது என்ன கலரில் இருக்கும் என்று கேட்டால் இபாதத்து கலரில் இருக்கும், வணக்கம்ங்கிற கலரில் இருக்கும். இந்த மௌலுது ஓதுறான்னு வைங்களேன், மௌலுது ஏன் ஓதுறான்,
ரசூலுல்லாவை புகழுகிறோம். ஓ, புகழ்வதா? அப்போ நம்ம செய்யலாம். அந்த பிதத் எதனால் வந்து நிலை பெற்று விடுகிறது என்று சொன்னால், அது நல்லதுங்கிற ஒரு தோற்றத்தில் தான் அது வரும். அதே மாதிரி வந்து தகஜத்துலகை நல்லது தானே, ஆ நல்லது, அதை வந்து செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அந்த முடிவை எடுத்திருக்காங்க போல இருக்குது, புதுசாக செஞ்சுருக்காங்க. முதல் விஷயத்தை கவனிக்கிறேன், பிதத் என்பதுக்கு நஃபில் என்பதற்கும் ஒரு வேறுபாடு. நஃபில்னா என்ன? நஃபில்னா நம்மளால் கூட செய்கிறது, பிதத்துனா இல்லாத உண்டாக்குறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை நம்ம வணங்கிக்கொள்ளணும். நஃபில்னு இருக்குல்ல, நம்ம விரும்பணும் என்று சொன்னால், இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்யலான்னு கேட்டால், ஒரு 12:30 நான் தொழுகலாம், யாரும் கேட்க இயலாது, நான் பகல்லையும் தொழுகலாம். தடை செய்யப்படாத நேரத்தில் வந்து நான் வந்து என்ன செய்யலாம், தொழுகலாம். ராத்திரிலையும் நான் தொழுகலாம். 40 ரக்காத்து கூட எனக்கு 7 என்றால் அவனுக்கு தூக்கம் வரலை, நான் பாட்டு நான் எந்த ஒரு எதுக்கும் பாதிப்பு இல்லை என்றால் நான் பாட்டு தொழுகலாம். இது வந்து நஃபில்ங்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் உம்ரா போகிறீங்க, உம்ராங்கிறது அது சுன்னத்துன்னு ஒன்று இருக்கிறது, விரும்பி செய்கிற உம்ரான்னு இருக்கிறது. நீங்கள் விரும்பி 50 உம்ரா கூட செய்கிறீங்க, அதை கேட்க முடியுமா உங்களை? அஜையே நீங்கள் கூடுதலாக செய்கிறீங்க, செய்யலாம். ஏன்னு கேட்டால், ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்டதாகத்தான் நஃபில் இருக்கும். நஃபில் என்பது வந்து சம்பந்தப்பட்ட ஒருத்தன் அவன் விரும்பும்போதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம், ஆனால் அது தடை செய்யப்படாத காரியமாக இருக்கணும், தடை செய்யப்படாத நேரமாக இருக்கணும். சில கிழமைகளில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு தடை இருக்குதா, அதை விட்டுறணும். அது இல்லாத நாட்களில் என்றைக்கு வேணாலும் நோன்பு வைக்கலாம். ஒருத்தர் நினச்சி செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்கிறாருன்னா செய்யலாம்னா செய்யலாம். ஏன், நஃபில் உபரிங்கிறது நம்ம கையில் உள்ளது தானே, நமக்கு தரப்பட்டுருச்சுல. இந்த நஃபில் என்பது வந்து, இப்போ உதாரணமாக செவ்வாய்க்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்குமோ நான் டிக்ளேர் பண்ணுறேன், நான் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன், அதனால் எல்லா மக்களும் வாருங்கள், எல்லாருமா கூடி செவ்வாய்க்கிழமை நோன்பு வைப்போம், ஒவ்வொரு மாதத்திலும் செவ்வாய் தோறும் நோன்பு வைப்போம், அல்லது ஒவ்வொரு மாதமும் 12வது நாள் நோன்பு வைப்போம், நாங்கள் அடுத்தவனை கூப்பிட்டேன்னு வைங்களேன், அடுத்தவனை கூப்பிட்டா நீங்கள் வந்து அதை சுண்ணத்தாக்குறீங்கன்னு அர்த்தம். சுண்ணத்தாக ஆக்குவது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். அரபா நாளைக்கு நோன்பு வைக்கிறது நான் மட்டும் வைக்க முடியும். சுண்ணத்து என்று சொன்னால் நான் வைக்கிற மாதிரி உலகத்தில் 50 பேரும் வைக்கணும், வைப்பாங்க, விரும்பினவங்க வைப்பாங்க. அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்ல முடியும். இன்னும் அல்லாஹ் கடமையாக்கி சொல்லுவான், அல்லாஹ் ரசூல்லா சுண்ணத்தாக்கி சொல்லுவார்கள். அப்போ அரபாவில் நோன்பு வைத்தல் என்றது அது வந்து சுண்ணத்தான நோன்பு. சுண்ணத்து நோன்பு யார் முடிவு பண்ணுவா? சுண்ணத்துன்னா அனைவரும் செய்யணும்னு பிரச்சாரம் பண்ணால் சுண்ணத்து. நான் மட்டும் செஞ்சால் அதுக்கு பேர் நஃபில். நான் மட்டும் செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரையும் கூட்டி நான் ஒரு நாளில் எல்லாரும் செய்யுங்கன்னா அதுக்கு பேர் தான் பிதத்துப்பேன். நீ எல்லாத்துக்கும் நிர்ணயிக்க நீ யாரா? உனக்கு வந்து சனிக்கிழமை தகச்சத்துள்ள விருப்பம் வந்து போய் தொழுவு, நீங்க கிழமத்துலாம் தொழுதுட்டு போ. இந்த கிழமையில் எல்லோரும் செய்யணும்னு நீ உண்டாக்கினாயானால் அனைவருக்கும் முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு இருக்குதா? அங்கேதான் பிதத்து வருது. இப்போ நான் உதாரணமாக மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு கெட்டதா? கெட்டது இல்லை. நம்ம நினைச்ச நேரத்தில் நோன்பு வைக்கலாம்ல, வைக்கலாம். நான் அன்றைக்கி நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் 27 ரஜப் 27 வைக்கிறாங்கல்ல, அதை கணக்கில் கொள்ளாமல் இவனை என்ன செய்கிறான், இன்னைக்கு ஒரு நோன்பு வைக்கணும்னு வைக்கிறான். இது தப்புன்னா தப்பு கிடையாது. எப்போ தப்பாயிறேன், அன்னைக்கு நோன்பு வைக்கணும், அந்த மேராஜ் நாள் அது, அந்த நாளுக்கு ஒரு நோன்பு இருக்குது, எல்லாரும் வாங்க. அப்போ இது விதத்தாயிருது. நோன்பு மேராஜ் அன்னைக்கு விளையாட்டாக சாப்பிட வைக்கிற நோன்பு தானே வைக்கிறான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ மேராஜ் அன்னைக்கு அவன் செய்வது நோன்பு தான். மேராஜ் தினத்தில் நோன்பு என்று எல்லாருக்கும் சட்டமாக்கிற விதத்தாகுது. அதே மேராஜ் 27 அன்னைக்கு ஒருத்தன் அவன் தன்னிச்சே ஒருத்தன் அவனாக நோன்பு வச்சுக்கிட்டான், வார வாரம் வைக்கிற நோன்புக்கு வச்சுருப்பான், இல்லை 13-14 வச்சு ஏதோ ஒரு நாளைக்கு வச்சுருப்பான், ஏதோ ஒரு நேர்த்திக்கு வச்சுருப்பான், அல்ல திடீர்னு ஒரு நாளைக்கு வைக்கணும்னு நினைப்ப வைப்பான். அது தற்செயலாக மேராஜுடைய நாளாக இருந்தாலும் அதை பற்றி அவனுக்கு குற்றம், ஏன்னா அவன் யாருக்கு பிரச்சாரம் பண்ணல, அவன் அளவுக்கு செய்து கொண்டானேயானால் அது வந்து மார்க்கத்தில் வந்து அந்த ரைட் அவனுக்கு இருக்கிறது. எல்லாருக்குமா செய்தானேயானால் எல்லாருக்குமா சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் இருக்குது. நஃபில் என்பது இண்டிவிஜுவல் தனித்தனி நபருக்கு கொடுத்த ஒரு உரிமை. இப்போ எனக்கு வந்து 20 ரக்காத்து ஒரு நைட்டு தொழ முடியும்னு தொழுது, அது குற்றமே கிடையாது. ஏன், அவனுக்கு 20 தொழில் நீங்கள் ஆசைப்பட்றான், தொழுதுட்டு போகிறான். ரம்ணாண்டை ஒரு இரவில் 20 தொழுவான், எல்லாரும் 20 தொழுதுருப்பாங்க, அதுக்காக அவன் தொழுவலை. அவனுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, 20 தொழுவும்னு நினைக்கிறான், அடுத்த நாளைக்கு 22 தொழுவான், அடுத்த நாளைக்கு 18 தொழுவான். அதெல்லாம் அவன் நஃபில் சுன்னத்துங்கிற முறையில் சொல்ல வேண்டிய நம்பரை செஞ்சு முடிச்சு விட்டு மேற்கொண்டவன் எவ்வளோனாலும் செஞ்சுக்கிறலாம். அது தப்புன்னு தப்பு இல்லை. 20 ரக்காத் தொழுவ போகிறேன், எல்லோரும் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து 20 ரக்காத் தொழுவோம், எல்லோரும் சேர்ந்து சொல்கிற நீ யாரு? அது
எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளில் ஒன்றை செய்யணுமாக இருந்தால் அதை ரசூலுல்லா தான் சொல்லணும். நீ செய்வதாக இருந்தால் உனக்கு செஞ்சுக்க, உனக்கு விரும்பும் நாள் நோன்பு வச்சுக்க, உனக்கு விரும்பும் நாளில் எத்தனை காத்து நான் தொழுதுக்க, தடை செய்யப்படாத எந்த நேரத்தில் வேணாலும் தொழுதுக்க, அது மார்க்கம் என்ன செய்யாதே தடை இதான் பேசிக் இதை விளங்கிக்கிறனு. எல்லாருக்கும் ஆக்குறதுல தான் விதத்து வரும். மேராஜ் நோம்பு நான் நோன்பு நல்லதான் செய்யறான், மூழுது மாதிரி கெட்டது கிடையாது. அது வராத தண்ணிக்கு நோன்பு தான் வைக்கிறான், கெட்டது கிடையாது. மூழுது போகிற மாதிரி பாத்தியா கத்த மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன அங்கே இப்போ எங்கே குற்றமாகுது, எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறது இனி யார். அதே மாதிரி உதாரணமாக ரசூலுல்லாஹி மேலே செலவாத்து ஓதுறது எப்போனாலும் ஓதலாம்ல, நீங்கள் விரும்புகிற நேரத்திலாம் ரசூலுல்லாஹிக்கு செலவாத்து ஓதலாம், இப்போவும் ஓதலாம். அதே நேரத்தில் வந்து வாங்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு செலவாத்து ஓதுறாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்கிறோம். ஏன்பா தப்புங்கிற, செலவாத்து உள்ளது தானே, மார்க்கத்தில் உள்ளது தானே. ரசூலுல்லாஹி சொல்ல சொல்லியிருக்கிறாங்களே, மன்சல்லா அலைய சலாத்தன் வாஹிதத்தன் சல்லல்லாஹு அலைஹி பி அஸ்ரா, ஒரு செலவாத்து சொன்னால் பத்து நன்மை எல்லாம் தருவான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போய் கேட்க முடியுமான்னா கேட்கலாம் ஏன்னு கேட்டால், அதெல்லாம் ஓகே தான், நீ என்ன செய்கிறன்னு கேட்டால், வாங்கு என்பதற்கு முன்னாடி ஒரு செலவாத்து இருக்குது, அது எல்லாரும் சொல்லணும் ராக்கிரியில், அங்கே தான் விதத்தாகுது. எதனால விதத்தாகுது, வாங்குக்கு முன்னாடி ஒரு வாங்குக்கு பின்னாடி செலவாத்து இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, வாங்குக்கு முன்னாடி எல்லாரும் செலவாத்து சொல்லுங்க அப்படின்னு நீ எல்லாருக்கும் மார்க்கமாக்கினாயானால், சொல்வது செலவாத்தா இருந்தாலும் அனைவருக்கும் ஆக்க நீ யாரு, உனக்கு விரும்புனுச்சுன்னு சொன்னா விரும்பும் நேரத்தில் செலவாத்தை சொல்ல, எப்பவும் சொல்லிக்கிறலாம், அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். அப்ப தனிப்பட்ட விருப்பத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது என்னவாயிருக்கும், அது வந்து விதத்தாகாம இருக்கும். இதை விளங்கிக்கிறணும். அப்ப எல்லாருக்கும் உள்ளதை ஆக்குறது தான் விதத்தாகுது. எது காரியம் நல்லதா இருக்கும், குறிப்பிட்ட நாளில் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும், அது அனைவருக்குமாக அதை சிறப்பித்து சொல்ல வேண்டும், அனைவரும் அந்த நாளில் அசம்பிளாக வேண்டும். இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்கிற அதிகாரம் எனக்கு. நான் யாரு, நீங்கள்லாம் அன்னைக்கு தொழணும்னு சொல்லு, நான் யாருன்னு, நான் இன்னைக்கு தொழணும்னு சொல்லு, நான் எனக்கு ரைட்டாக மார்க்கம் தந்துருச்சு, நான் இன்னைக்கு சனிக்கிழமை தொழ போறேன்னு சொன்னால் என்னை மாதிரி நீ எல்லாரும் வந்து தொழுவுங்கன்னா, நீ யாருப்பா, நீ ரசூலா? எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் செஞ்சீங்கன்னா அது இபாதத்து நரகம், அது விதத்தில் சேர்ந்தன குள்ள முகதத்தின் விதா குள்ள விதத்தின் லலாலா, ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்த்துறோம் அப்படின்னு இருக்குது. அப்போ இது சகாபாக்களுக்கு கூட அதில் மறுமையிலெல்லாம் கண்டிக்கிறான். இப்படி மகசரில் அவளுக்கு தடுக்கப்படும் பொழுது லா ததிரி மாஹதசு பாதக், உனக்கு பின்னாடி புதுசாக என்ன உண்டாக்குனாலும் உனக்கு தெரியாது. இதுதான் புதுசாக உண்டாக்குற, நீ உண்டாக்குற, உனக்கு செஞ்சுக்கிட்டா உண்டாக்குனது கிடையாது, இருக்கிறதானே செய்கிற. எனக்கு நான் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அந்த இந்த வணக்கத்தை உண்டாக்கினால் அந் அது எனக்கு விதத்தாயிரும். இருக்கிற வணக்கம் சுபஹானல்லாஹ் 33 தடவை வர சொல்கிறேன், எனக்கு விருப்பம் டைம் இருக்குது, சும்மா படுத்து கிடக்குறேன், ஏன் சும்மா என்ன படுத்து கிடக்குனேன், ஒரு 200 தடவை நான் சொல்லிட்டு படுப்பேனே அப்படின்னு தப்பா லிமிட் பண்ணி சொன்னது சுண்ணத்தில் வந்துடும். அதுக்கு முன் நான் சும்மா 33 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லிவிட்டேன், படுத்துட்டேன், தூக்கம் வரமாட்டேங்குது, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு 1000 தடவையோ 2000 தடவையோ தூக்கம் வர்ற வரைக்கும் நான் சொல்கிறேன், இது குற்றமா இல்லை? ஏன், எனக்கு அந்த ரைட்டுக்கு எனக்கு வேண்டிய நேரத்தில் நான் திக்ர் செய்யலாம், அந்த திக்ர் மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும், எனக்கு வேண்டிய நேரத்தில் தொழுகையை செய்யலாம், அந்த தொழுகை மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும், எனக்கு வேண்டிய நேரத்தில் நோன்பு வைக்கலாம், அது மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும். அது நேரத்தில் மௌலுது ஓத முடியாது, உனக்கு கூட ஓத முடியாது, ஏன், அந்த வணக்கம் மார்க்கத்தில் இல்லாது. இப்போ மார்க்கத்தில் இல்லாததை செஞ்சாலும் வணக்கமாயிரும், மார்க்கத்தில் இருப்பதை உனக்கு தந்த அனுமதியை உலகத்துக்கெல்லாம் நீ ரசூலாக பார்த்தீங்கன்னா முடியாது, நீ எல்லாருக்கும் உள்ளதாக பார்த்தீங்கன்னா முடியாது. இந்த பேசிக்கில் தான் தவறி போய் என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால், அந்த ஒருத்தன் குழாயில் மாட்டிக்கிட்டான்ல ஒரு சின்ன பையன், செத்து பண்ணான்ல சதீஷ்ன்ற ஒரு பையனா, அந்த பையன் அதுக்கு தகஜ தொழுதாங்க. டிஎன்டிஜியில் மர்க்கசுகளில் வந்து அவனை மீட்பதற்காக வேண்டி தகஜ சிறப்பு தொழுகை நடத்தி துவா செய்ய போகிறோங்கிறாங்க. அப்போ என்ன அதுலேருந்து வருது, இந்த மாதிரி மீட்க வேண்டிய நிலை வந்தால் அனைவரும் கூடி அதற்காக வேண்டி தகஜ தொழுவலாம். அதான் விதாச்சு, நீ உனக்கு அந்த அந்த நாளில் மாட்டிக்கிட்டான் நம்ம தொழுது துவா செய்வோம்னு செஞ்சுட்டு போ. தனி நபராக செய்வதில் விதத்து வராது, அந்த வணக்கம் மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால். இதை நம்ம விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் தெளிவு வந்துடும். அதுக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வர்றாரு புகாரியில் 46வது ஹதீஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பற்றி கேட்குறாரு, இஸ்லாம்டா என்ன. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சம்சு செலவாத்தின் ஃபில்யோமி லைலா, இரவிலும் பகலிலும் மொத்தம் 5 தொழுகை அப்படிங்கிறாங்க. அவர் திருப்பி கேட்குறாரு, ஹல் அலைய கைருகா, இது அல்லாத வேற எதுவும் எனக்கு தொழுகை இருக்குதான்னு கேட்குறாரு, கடமை இருக்காண்டு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இல்லா அந்த தவ்வா, நீயாக விரும்பி செஞ்சாலே தவிர, தனியாக விரும்பி செய்ய அனுமதி கொடுத்துட்டாங்க.
அப்பீல் செய்வதற்கு அனுமதி என்னது? இவ்வளவுதான் கடமை. நீனா விரும்பி 200 கதவு தொழுதுட்டு போ, வேற கடமைகளை பாதிக்காத வகையில் இருக்கணும், தனி விஷயம். இதே மாதிரி நோம்பை பத்தி சொல்றாங்க. அப்ப எனக்கு சவுங்க ரமலான்ங்கிறாங்க. அவர் கேட்கிறார் வேற இருக்காண்டு. இல்ல அந்த தவ நீ விரும்பி செஞ்ச நபில்லான நோம்பு நீனா செஞ்சுக்க. உனக்கு 360 நாள் நோம்பு வைக்க முடிஞ்சா கூட வச்சுட்டு போ, தடை செய்யப்பட்டனால கழிச்சிக்க. வழங்குதா? அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி வந்து ஜக்காத்து கொடுக்கறது இருக்கான் கேட்கிறாரு. வேற எதுவும் இருக்கா? வேற ஒன்றும் கிடையாது. நீனா விரும்பி செஞ்சாலே ஒரு கோடியை கூட தர்மம் செய்யும். உனக்கு உள்ள நீ கோடியை தர்மம் செஞ்சதுனால நான் 1,00,000 கொடுக்க போகிறேன். அதனால அனைவரும் கோடி கொடுங்கன்னா அனைவருக்கும் சொல்ல நீ யார்? விஷயம் நபிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் இஸ்லாம் கொடுத்த உரிமை. நபருக்கு உரிமை நிப்பாட்டி கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்துக்கு சொந்தம் கொண்டாட மாட்டான். நபருக்கு கொடுத்த உரிமையை வைத்துக் கொண்டு அனைவரும் அதுக்குள்ள அடக்க பார்த்தான் என்று சொன்னால் இவன் ரசூலா? அதை நடத்துகிற ஜமாத் நிர்வாகிகள் அல்லாஹ்வுடைய தூதர்களா? அதான் அதை விளங்கணும். அது மாதிரி ஹஜ்ஜ கேட்கும்போது அப்படித்தான் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு? கேட்டுட்டு போறாரு. வல்லாஹி லா அஸீது வலா ஹாதா வலா அன்குஸ், அல்லாஹ் மேல சத்தியமாக இதை விட ஒன்றையும் கூட்ட மாட்டேன், குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃபுலஹ இன் சதக், இவர் சொன்னபடி நடந்து கொண்டால் வெற்றி பெற்று விட்டார். எதை சொன்ன? அல்லாஹ் கடமையாக்கினது செய்யணும், அவரா விரும்பி செய்யறது செஞ்சுக்கிறேன்னு அப்படி நடந்து கொண்டாரையானால் அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு உரிமை என்ன இருக்குது? ஒரு வணக்கத்தை இருக்கிற இல்லாத வணக்கத்தை உண்டாக்குனா வணக்கம் இல்லை, அது விதத்தாயிரும். ஒரு இருக்கும் வணக்கத்தை நான் விரும்பும் அளவுக்கு விரும்பின நேரத்தில் விரும்பின நாட்களில் நான் செய்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு இல்லை, எல்லா 200 கோடி முஸ்லீமும் கொடுத்துட்டாங்க. 200 கோடி முஸ்லீம்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கப்பட்ட பர்மிஷன் தானே தவிர, எனக்கு கொடுத்த பர்மிஷனை வந்து உனக்கு உன் மீது திணிச்சேன்னு சொன்னால் விரும்பி செய்தலுங்கிற அர்த்தம் போயிடுது, உனக்காக செய்யறான்னு வந்துடுது. அதை விளைவிக்கணும். அதே மாதிரி வந்து 2வது சூராவில் 158வது வசனத்தில் இருக்கிறது, ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவியத்தமர உலாய் ஜுனாஹலை ஏத்தவ பீமா, ஹஜ் உம்ரா செஞ்சான் ஏன்னா சஃபா மர்வாவில் வந்து தவாப் செய்வது தவறில்லை சொல்லிவிட்டு, ஒமன் தத்தவ்வா ஹைரன், நல்ல காரியங்களை ஒருவன் மேலதிகமாக செய்வானேயானால் பைனல்லாக ஷாக்கிரும் அலீம், அல்லாஹ் வந்து அதுக்கு நன்றி செலுத்துவனாக இருக்கிறான், கூலி தருவான். நல்ல காரியங்களை மேலதிகமாக செய்யலாம்னு நல்லா அனுமதிக்கிறான். தத்தவ்வா ஹைரன், அது நல்லதாக இருக்கணும், அது மேலதிகமாக செய்யலாம், இண்டிவிஜுவலாக செய்யலாம். 258 எல்லாம் அதுக்கு நமக்கு அனுமதித்து இருக்கிறான். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஹஜ்ஜை பற்றி கேட்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, ஹஜ்ஜு வந்து ஃபீ குல்லி சனத்தின் மர்ரத்தன் வாஹிதா, ஒரு வருஷம் வருஷம் ஒரு தடவை செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தடவை தான்ப்பா செய்யணும். உமன் ஜாத, அதுக்கு மேலே ஒருவன் செய்தானே ஆனால் புகுவத்தவன், அது நஃபிலு உபரி, அனுமதி இருக்கு. கடமையான ஹஜ்ஜை செஞ்சிட்டான், அதோட கனவு முடிஞ்சிருச்சு. அவன் விரும்புகிறான் நான் இன்னொரு ஹஜ்ஜு செய்யணும்னு தடையாது, அது நஃபிலான ஹஜ்ஜு, அவனுக்கு உரிமை இருக்கிறது. எத்தனை தேவைகளுக்கு செலவழிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. அதுக்கும் செய்வான் இதுக்கும் செய்வான், அவனுக்கு மார்க்கம் கொடுத்த உரிமை. அப்போ ஃபமன் தாத எவன் கூடுதலாக அவன் செய்கிறானோ, இது வந்து அபுதாதில் வரக்கூடிய ஹதீஸ், பொகுவத்த தவுன், அது உபரி நஃபிலான வணக்கம், நஃபில் அவனுக்கு ஹஜ்ஜு சென்று இருக்கு. அப்போ என்ன செய்கிற? பயான் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஹஜ்ஜு செஞ்சிட்டீர்களே, நாம் இந்த இத்தனை அந்தது ஹஜ்ஜுக்கு போகிறதா இருக்கிறோம், நம்மோடு சேர்ந்து யாரெல்லாம் வர்றீங்கன்னு அப்படி அழைச்சான்னு சொன்னால் அன்னைக்கு செய்வது, இந்த வருஷம் ஹஜ்ஜு வந்து அனைவருக்கும் உள்ளதை ஆக்க பார்த்தான் என்று சொன்னால், இந்த எல்லாருக்கும் கடமையாக பார்க்குறான், எல்லாத்துக்கும் சுண்ணத்தாக பார்க்குறான். சுண்ணத் என்பது அனைவருக்குமானது, வரல் என்பது அனைவருக்குமானது, நஃபில் என்பது தனித்த நபருக்கானது. இதை விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து நஃபிலுக்கு புகாரில் 6502வது ஹதீஸ் இருக்கிறது, ஒரு அடியான் வந்து நான் கடமையாக்கின வணக்கத்தின் மூலம் தான் என்னை நெருங்குவான் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒமாத்த கர்பகிலே அப்தி விஷயின் அகப இளைய மிம்மஃப்தரல் தொலைகி, ஒரு அடியான் வந்து நான் கடமையாக்கியதை கொண்டே தவிர வேற எதை கொண்டும் என்னை நெருங்க முடியாது, என்னை நெருங்கணும்னு சொன்னால் நான் கடமையாக்குற எல்லாத்தையும் அவன் செய்யணும். அதே நேரத்தில் வந்து ஒமாசா எசாவ் அப்தி எத்த கர்ப இளைய, என்ன ஒரு அடியான் வந்து என்னை மேலும் நெருங்கி கொண்டே இருப்பான், பின் நவாஃபிலி, உபரி வணக்கங்கள் மூலம் நெருங்கி கொண்டே இருப்பான். முதல்ல கடமையை கொண்டு நெருங்கிடணும், அதுக்கு மேற்கொண்டு நஃபில் செய்ய செய்ய நஃபில் விரும்பி அதிகமாக அதிகமாக செய்ய செய்ய கூடுதல் நெருக்கமாகி விட்டு வந்துடுவான் அப்படின்னு புகாரியில் 6502வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இரவு தொழுகைன்னு ஒன்று இருக்கிறது. இரவு தொழுகையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைவரையும் ஒன்று சேர்த்தல் என்கிற ஒரு அம்சம் நீங்கள் செய்தால் மேராஜ் நோன்பை நீங்கள் தப்புன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? பராத்து நோன்பை எப்படி செய்வீங்க? மேராஜ் மார்க்கத்தில் உள்ளது தான், அவன் அந்த நாளை தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கிறான், அதில் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன இல்லை பிரச்சனை? என்ன பிரச்சனை?
எல்லாருக்கும் ஏண்டா திணிக்கிற, அதான் பிரச்சனை. நோன்பு பிரச்சனை இல்லை, அனைவருக்குமானதா என்னை ஆக்குறாய், அதான் எந்த விதத்தையும் உங்களுக்கு தடுக்க முடியாது. இப்படிதான் விதத்து நுழையும். அவர்கள் நுழைய அறியாமையினால விதத்துல வந்து அந்த தெளிவற்ற நிலையில ஒரு ஜமாத்துக்கோ ஒரு நபருக்கோ ஒரு இயக்கத்திற்கோ அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை திணிக்க அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுது, அதனால மதுகப்பட்டு வெளியே வந்தோம். மதுகப்பில் சொன்னாங்கன்னு ஒன்று செய்கிறீங்க இல்லப்பா, இருக்கான்னு கேட்டீங்கல்ல, அதில் என்ன கெட்டது, அதெல்லாம் நல்லதானே, சரி பாதி விஷயம் நல்லா தானே இருக்குது. நோன்பு இந்த மாதிரி தொழுகைகள்னா அதிக தொழுகை தொழுகை சொல்லி என்ன செய்கிறாங்க, பராத்திர குணு சிறப்பு தொழுகை சில தொழுகையில சொல்கிறாங்க. நன்றக்காக தொழுகை அலகுந்து பத்து 50 தடவை ஓதுன்ற, இதில் மார்க்கத்தில் உள்ள 50 தடவை ஓதக்கூடாதுன்னு இருக்குதா? இது நீ ஓதிட்டு போடா, நீ என்ன எல்லாருக்கும் இந்த திணிக்கிற, அது எல்லாருக்கும் திணிக்கிறதெல்லாம் அது அது வந்துடுது. அதே மாதிரி வந்து அப்போ இந்த ரமலான் தொழுகையை மட்டும் நம்ம ஏன் செய்கிறோம்? அதில் கூட அதிகமான பேர் வந்து அந்த வாசல் தொடர்ந்தா விதத்து உண்டாயிரும்னு அச்சப்பட்டு நிறைய பேர் அந்த ரமணா இரவு தொழுகை சேர்ந்து சொல்ல மாட்டாங்க. அது உமரலி நான் செஞ்ச ஒரு வேலையினால நிலைத்து போச்சுன்னு வைங்களேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு ரமலான் மாதத்தில் மற்ற நாளும் 11 மாதமும் தொழுவார்கள். அதை யாரையும் கூப்பிட மாட்டாங்க, யாரும் அழைக்க மாட்டாங்க. ஜமாத்த துணவு போகிறோம் பள்ளிவாசம் நின்றுக்கிட்டு வாங்கங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்க மாட்டாங்க. ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ரமலான் வந்து தொழுகிறாங்க. இப்போ ரமலான் நல்ல மாதமாச்சே, ஆறு உமர் ஊட்டியிருக்கிறாங்க. மன்காம ரமலான ஈமானன் அத்திசாபன் குஃபிரலகும் மாத்தகத்தம, யார் ஒருத்தர் ரமலானில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு வந்து பாவங்கள் மன்னிக்கப்படும்ன்ற ஹதீஸ்வரர் இருக்குது. ரசூலில் வர தொழுகை பள்ளியாசன் நின்றுறாங்க. சில ஹதீசில் ரமலான்னு சொல்லப்படாட்டாலும் இதே சம்பவத்தை சில ஹதீசில் ரமலானில் நடந்த சம்பவம் என்று சொல்லியே வந்திருக்கிறது. அறிவிப்புல நினைஞ்சிருக்குது. அது 1129 731 ஹதீஸ்லையும் இந்த சம்பவம் நடந்தது ரமலானில் தான் என்று வருது. எந்த சம்பவம்? பள்ளிவாசலில் தொழுகிறாங்க, மக்கள்லாம் நிறைய நிறைஞ்சு வழிஞ்சிடுறாங்க. 3 நாளைக்கு பார்க்குறாங்க, 3 நாளுக்கு பயங்கர கூட்டம். அப்போ ரசூல் நினைஞ்சாங்கன்னா அடுத்த நாள் வரல, சுபுகுக்கு தான் வர்றாங்க. சுபுகு தொழுதுட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வந்து துளை காத்திருந்து எனக்கு தெரியும், நான் வேண்டு தான் வரல. ஏன்னு கேட்டால் இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நான் செய்தால் அது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். இது விரும்பி தொழுகிற ஒரு தொழுகை, 5 வேளை தொழுகை மாதிரி ஃபர்ல் கிடையாது. ரமலானுடைய தொழுகை எல்லாம் கடமையாக ஆக்கலை, 5 வேளை தொழுகை தான் கடமையாக்கியிருக்கிறான். நான் வந்து 30 நாள் இதே மாதிரி தொழுது, நீங்கள் அதை கண்டினியூ ஆக்கி அடுத்த வருஷம் கூட ஆக்கிட்டோம்னு சொன்னால் நான் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தின் காரணமாக பிந்தி வந்தவங்க ஃபர்லன்னு வழங்கிடுவாங்கள்ல, கடமேண்டு ஆயிரும்ல. கடமேண்டு ஆக்குவதை நான் பயந்து தான் என்ன செய்யலை. அந்த அந்த பதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லாக்கின்னி ஹஷீத்து அன் துஃப்தரல் அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்படும் என்று நான் பயப்படுகிறேன். இப்போ தாஜிசு அன்ஹா, கடமையான போய் செய்ய முடியாமல் போயிடும், கண்டிப்பாக செய்யணும்னா முடியாமல் போயிடும், பாவி ஆயிடுவீங்க, அதுக்கு தான் நான் செய்யலை என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் அந்த ஜமாத்தாக கூடுவதற்கு நமக்கு அனுமதிச்சிட்டாங்க. எப்படி அனுமதிக்கிறாங்க? 3 நாள் செஞ்சு கேட்டு அனுமதிச்சிட்டாங்க. மற்ற நாளில் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து கடமையாயிரும் என்கிற ஒரு காரணம் தான். ரசூலுல்லாஹ் செஞ்சால் கடமையாயிரும், நான் செஞ்சால் கடமையாயிருமா? ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அடுத்த சமுதாயம் அதை ஃபர்லன்னு எடுத்துக்கொள்ளும். அவங்க காலத்தில் அதை அந்த வாசல் அடைச்சிட்டாங்க. இப்போ நான் போய் செஞ்சேன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு காரணத்தை சொன்னாங்க. என்ன காரணம்? ஜமாத்தா தொழுகலாம், தப்பு இல்லை, ரமலானில் ஜமாத்தா தொழுவது தவறு கிடையாது, அதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சால் கடமையாயிருன்னு பயப்படுகிறேன். 3 நாள் வேறு செஞ்சு வேற காட்டிட்டாங்க. அப்போ அந்த கடமையாகிற ஒரு பஞ்சாயத்துங்கிறது எப்போ வராது? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு வராது. உலகமெல்லாம் சேர்ந்து தராவின் துழுவுறாங்களா கடமையாக போச்சா? எந்த மதுபடியாக கடமைன்னு சொன்னாங்களா தரையன்? நீங்களாம் செஞ்சால் கடமையாயிராது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு கடமையாகி போயிடும். அப்போ அந்த கடமையாகிறதுக்கு பயந்து ரசூலுல்லாஹ் தடுத்ததுனால அதை மட்டும் நம்ம என்ன செய்ய, அதை கூட என்னென்னு கேட்டால் ஒரு துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமர் ஆளா தாலி. இந்த நிலையில் தான் ரசூலுல்லாஹ் மூத்தா போனார்கள். எந்த நிலையில்? அதாவது 3 நாள் தொழுதாங்கல்ல, அப்புறம் வரல இல்லை, அந்த நிலையில் தான் மூத்தா போனாங்க. வேற ஒரு இமாமா வச்சு தொழுதுங்க கூட சொல்லலை, அதை விருப்பத்தின்பால் விட்டு விட்டார்கள். ரமலானில் கூட அதை செஞ்சால் தான் சிறப்பு. ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் காரணத்தை செஞ்சால் கூட மீது வேற ஒரு அளவு வச்சு இமாமா போட்டு செஞ்சுருக்கலாம்ல, அதுக்கு எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யலை. உமர் இல்லாமல் பள்ளியாசலுக்கு ஒரு நாள் வர்றாங்க. வந்தாங்கன்னா மக்கள் என்ன செய்கிறாங்க, அங்கிட்டு ஒரு ஆள், இங்கிட்டு ஒரு ஆள், அங்கிட்டு 2 பேர், இங்கிட்டு 2 பேர், அவரவர் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, எவ்வளோ நேரத்துக்கு நிற்க முடியுமோ பேசி வைத்து கொண்டு 2-3 பேராக சேர்ந்து தொழுதுட்டுருக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா உமர் பார்க்குறாங்க, இவங்களையெல்லாம் ஒரு இமாம் என்கீழ ஒன்று நினைத்தா என்ன என்று நினைத்து விட்டு ஒரு ஆளை இமாமா போட்டு ஆளாளுக்கு தொழுவாதீங்க, இதில் சேர்ந்துக்கிறங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவரே அதை பிதத்துன்னு ஒத்துக்கிறார். என்ன செய்கிறாரு, இது நேமத் நேமல் பிதவத் ஹாதி, இது ஒரு நல்ல பிதத்தை தான் இருக்கிறது. நீங்கள் வாட்டுக்கு ஆளாளுக்கு தொழு தூங்குறதை விட
நீங்கள் தொழுதுட்டு போய் தூங்கலாம் நல்லது என்று சொல்லி அவங்க செஞ்சாங்க. இது வந்து உமர் செஞ்ச ஒரு ஏற்பாடு தான் ஜமாத்தை நடத்துறது. இதை கூட என்ன செய்கிறாங்கன்னு அதிகமான பேர் வந்து வந்து ரொம்ப பிடிவாதமாக சுன்னத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ரமணால நீங்கள் ஜமாத்தை நடத்தினாலும் விதத்து தான், மூணு நாள் நடத்தினாங்கள்ல அது 27 நாளைக்கு அவங்க ஏற்பாடு செஞ்சாங்களா, 27 நாளைக்கு நான் அனுமதி அதை சிந்திச்சு பார்த்தா அனுமதிக்கு இடம் இருக்குது, ஆனாலும் ரசூல்லா செஞ்சால் கடமையாயிரும், வேற ஒரு ஆளை வச்சு செஞ்சுட்டு போனாங்கன்னா நீங்கள் அல்ல நீங்களா ஜமாத்தை அங்கே செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னாங்களா, இல்லை அப்படிங்கிறதுனால அதையும் கூட நம்ம தனித்து சொல்லுவதான் நல்லதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி புரிந்து கொண்டாலும் அவர்கள் விதத்தில் சருகி விடாமல் உறுதியாக இருப்பார்கள். அல்ல இப்படி நீங்கள் புரிந்தாலும் ஒரு காரணம் இருக்குது, அதனால் ரசூலுல்லா 3 நாள் செஞ்சாங்க, மீதி நாளைக்கு நம்ம செய்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு பர்மிஷன் அடங்கி இருக்குன்னு நினச்சி செஞ்சாலும் விதத்தில் விடமாட்டாங்க. நீங்கள் ரமணான் அல்லாத நாட்களை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீங்க, இந்த நாளில் வந்துக்கிட்டு ஒரு எல்லோரும் வாங்க, சனிக்கிழமை வாங்க, முதல் சனிக்கிழமை வாங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, 2 மணி to 4 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன ஆயிரும், ஒரு சனிக்கிழமை 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 தொழுகைன்னு ஒன்று வந்துடும், சனிக்கிழமை தொழுகை, 2ம் சனிக்கிழமை தொழுகை, வெள்ளிக்கிழமை தொழுகைன்னு என்ன செய்யும் தொழுகைக்க அப்படி ஒன்று நிலை பெற்று போய் அப்படி தான் உண்டாகும். விதத்தை ஆரம்பிக்குமோ தெரியாது, கடைசியில் அந்த பேர்லேயே ஒரு தொழுகை உண்டாகி போயிடும் எனக்குதா. அதனால் அந்த விதத்தை வந்து விளங்காமல் இருக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து ஒரு அறியாமையினால் என்ன செய்கிறாங்க அது செய்கிறார்கள் என்பது தான் அதற்கான பதில். தொழுகையை 2 நபர்கள் அதாவது 2 ஆண்கள் ஜமாத்தாக ஒரே வரிசையில் நின்று தொழுகும் பொழுது 3வதாக வரும் நபர் இமாமுக்கு தகவல் தந்து அவரை முன் வரிசைக்கு அனுப்ப வேண்டுமா, அல்லது பின்பற்றி தொழும் அந்த ஒரு நபரை பின் வரிசைக்கு அழைக்க வேண்டுமா, எது நபி வழி? அதிரை பீர் முகமது கேட்குறார். அதாவது 2 பேர் தான் தொழுகிறாங்க, 2 பேரில் இமாமையும் சேர்த்து 2 பேர், அதாவது குறிப்பிடலை, இமாம் ஒரு ஆள் இன்னும் ஒரு ஆள், இப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் 2 பேர் ஒட்டி தானே தொழுவாங்க. 2 பேர் பின்னாடி இருந்து இமாம் ஒரு ஆள் இருந்தார்னு சொன்னால் இமாம் முன்னாடி நின்றுவார், அந்த 2 பேரும் முதல் சப்புங்கிற இடத்துல நிற்பாங்க, அடுத்தடுத்து வரக்கூடியவங்க அவங்களோட சேர்ந்துக்கிடுவாங்க. இவர் சொல்கிற கேள்வி என்னென்னு கேட்டால் இமாமையும் சேர்த்து மொத்தம் 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு ஆள் ஒரு ஆள், ஒரு ஆள் இமாம் ஆகிக்கிட்டார், அந்த இன்னொரு ஆள் வந்து பின்னாடி நிற்கக்கூடாது, அந்த உணர்வு என்ன செய்யக்கூடாது, இமாம் முதல் சப்பு இவர் முதல் சப்பு நிற்கும் அந்த இடத்துல நிற்கக்கூடாது, வேறு எப்படி நிற்கணும், அவரோட ஒட்டி போய் நிற்கணும், அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் 2 பேர் நின்றுட்டாங்க, அதுதான் தொழுகிற ஒரு முறை. அப்படி நிற்கும் பொழுது இன்னொரு ஆள் வர்றாரு, பின்னாடி ஒரு ஆள் என்ன செய்கிறாரு வர்றாரு, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் 1+2 ஆகி போயிடுச்சு, பின்னாடி ஒருத்தர் வர்றாருல, பின்னாடி ஒருத்தர் வர்றாருன்ற உடனே இப்போ அந்த சஃபை சேஞ்ச் பண்ண வேண்டி வருது. ஏன்னு கேட்டால் அப்போ 2 பேர் வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ 2 பேர் என்ன ஆகணும்னு கேட்டால் பின்னாடி வந்துடணும், இமாம் முன்னாடி போயிடணும், அப்போ இமாம் ஒரு தனி வரிசையிலையும் அந்த 2 பேர் தனி வரிசையில் நிற்கணுங்கிறது சட்டம். இந்த சட்டத்தில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் 3வது வரக்கூடிய அந்த நபர் வந்து இமாமுக்கு தகவல் கொடுத்து அவரை முன்னாடி அனுப்புகிறதா, அல்லது இந்த பின்னாடி இருக்கிறார்ல அவரை பின்னுக்கு இழுத்துக்கிறதா, நான் என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன மாதிரி செய்கிறதுங்கிறதுக்கு வந்து நேரடியான ஒரு ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு என்ன வழங்குதுன்னு கேட்டால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவு தொழுகிறாங்க வீட்டில், மைமூனாவுடைய வீட்டில் தொழுகிறாங்க, மைமூனாவுடைய இப்னு அப்பாஸ் வந்து அங்கே அவங்க சின்னமா மைமுனா அங்கே தங்கியிருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் தொழுதுன்னு என்ன செய்வாருன்னா, இது புகாரியில் வந்து 117வது ஹதீஸ், இரவுல ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா எழுந்து தொழ ஆரம்பிக்கிறாங்க. தொழ ஆரம்பித்த உடனே இவரும் எழுந்து போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கும் தூ அன் எசாரிஹி, நான் போய் ரசூல்லாவோட இடது பக்கம் போய் நின்றுக்கிட்டேன், ரசூல்லா தொழுகிறாங்க, ஜமாத்தில் சேர நினைச்சு ரசூல்லா இமாம ஆக்கிக்கிட்டு தொழுகிறதுக்காக இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபொகும் தூ அன் எசாரிஹி, அவருடைய இடது பக்கத்தில் போய் நின்று கொண்டேன். ரசூல் நினைஞ்சாங்கன்னா ஃபஜாலனி அன் யமீனிஹி, என்னை வந்து வலது பக்கமாக மாற்றினாங்க, இடது பக்கம் நின்ற ஒரு ஆளை இப்படி இழுத்து வலது பக்கம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இமாமுக்கு வலது பக்கம் தான் அந்த ஒரு ஆள் நிற்கிறோம்ல, 1+1 நிற்கிறதா இருந்தால் இமாம் ஒரு ஆள் நிற்கணும், இன்னொரு ஆள் இமாமுக்கு வலது பக்கம் நிற்க, இந்த பக்கம் நின்றக்கூடாது, இமாமுக்கு ரைட் சைடில் நிற்கணும், கேமராவில் மாற்றி காட்டுறேன் உனக்குதா வலதுன்னு சொல்லிக்கிட்டேன், இமாமுக்கு வலது பக்கம் என்ன செய்யணும், அவர் வந்து நிற்கணும், அவர் இடது பக்கம் போய் தப்பாக நின்றுட்டார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இழுத்து வலது பக்கம் அவர் நிப்பாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு ஹதீஸ் புகாரில் 114 ஹதீஸில் வருது. இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால்,
இமாமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த பின்னாடி வந்து சேரக்கூடியவங்க இருக்கிறாங்கள, அவங்க சேர்ந்த உடனே அதையெல்லாம் அப்படியே போய் மூழ்கி போயெல்லாம் யாரும் தொழுவ முடியாது. இப்போ நான் மட்டும் தொழுதுகிட்டு இருக்கிறேன்னு வைங்க, ஒரு ஆள் என்னோட வந்து ஒட்டி நிற்கிறாரு, நான் விளங்கிக்கிறவன். அதெல்லாம் ஒட்டி நிற்கிறது எனக்கு என்னென்னு தெரியாது, அப்படி நான் மூழ்கிட்டேன்லாம் யாரும் இருக்க முடியாது. ஒட்டி நின்றவன் என்ன செய்யணும், ஒரு ஆள் என் பக்கத்தில் நிற்கிறாருன்னா நான் என்ன விளங்கிக்கிறோம், ஒரு ஆள் நிற்கிறாரு வந்து சேர்ந்துக்கிட்டாரு, நம்ம இப்போ இமாம் ஆகிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சத்தமாக வர ஆரம்பிச்சிருவோம். வணங்குதா அல்லாஹுக்கு, நம்மளாக சொல்லிகிட்டு இருந்தோம் அல்லாஹுக்குன்னு சத்தமாக சொல்லிக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு ஆள் வர்றாருன்னு வைங்க, அந்த இன்னொரு ஆள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், ரசுல்லா வந்து இப்னு அப்பாஸ் வந்து செய்யலை, ரசுல்லாவுக்கு முதுகில் குத்தலை, டைரக்ஷன் பண்ணல, ஒன்றுமே செய்யலை, போய் நிற்க தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு இடது பக்கம் நின்றவுன்னு ரசுல்லா விளங்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா வலது பக்கம் மாற்றிட்டாங்க. அப்போ இமாமா இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும்னு கேட்டால், பின்னாடி நிற்கிறவங்களை வந்து ஒருத்தர் நின்றார்னா அவருக்கு தெரியும் ஒரு ஆள் நிற்கிறாரா, சரி ஒரு ஆள் இப்போ நிற்கிறாரு அப்படி நின்று போகிறாருன்னு இருந்துருவார். இன்னொரு ஆள் இமாமுக்கு அந்த பக்கம் வந்து நிற்பார், நிற்கிறது யாருக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் இமாமா இருக்கிற ஆளுக்கு தெரியாது, தொழுதுகிட்டு இருந்தால் கூட. இப்போ இன்னொரு ஆள் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நினைத்தால் இமாம் என்ன செய்யலாம், இடத்த பொறுத்தது, செவத்தை ஒட்டி இமாம் நிற்கிறாருன்னு வைங்க, அவர் இன்னொரு செஃபுக்கு முன்னாடி போக முடியாது, வணங்குதா. அப்போ வந்து பின்னாடி இருக்கிறவர் தான் என்ன செய்யணும், அவர் பின்னாடி வந்துக்கிறணும். இது இடத்த பொறுத்து, அதாவது முதல்ல இமாம் தனியாக நிற்கணும், பின்னாடி இருக்கிற ரெண்டு பேரும் தனி வரிசையில் நிற்கணுங்கிறத சட்டம். இது எப்படி அமலாகும்னு கேட்டால், அது வசதியை பொறுத்து, சின்ன ரூமில் தொழுவாங்க, இமாம் முன்னாடி போவதற்கு அங்கே இடம் இருக்காது, பின்னாடி இருக்கிறவர் வந்து ஒரு சபை பின்னோக்கி வருவதற்கு இடம் இருக்கும், அப்போ இவர் பிந்தி வந்துக்கிற வேண்டியதான். இவர் பிந்தி வந்தாலும் ஓகே தான், அவர் முந்தி போனாலும் ஓகே தான். ஆனால் எப்படி இருக்கணும், சப்பு ஒன்று அப்புறம் ரெண்டு, ஒரு ஒரு வரிசையாக நிற்கணும், ஒரு முதல் வரிசையில் இமாம் மட்டும் நிற்கணும், அடுத்த வரிசையில் வந்து அந்த ரெண்டு பேர் நிற்கணும். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வலது பக்கம் நின்றுட்டார் வைங்க, நான் என்ன செய்வேன், ஒரு ஆள் நமக்கு பின்னாடி நம்மளோட பின்பற்றி ஒருத்தர் தொழுவான்னு விளங்கிக்கிறேன். இன்னொரு ஆள் நிற்கும் போது கடைக்கண்ணில் தெரியாதான், அப்படிலாம் தெரியாமல் நான் நிற்க முடியாது. அது தெரிஞ்சவன் என்ன செய்யலான்னு கேட்டால், அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி ரிவர்ஸில் போனாலும் போய்க்கிடலாம். அங்கே பின்னாடி அவங்க செவத்தை முட்டிக்கிட்டு பின்னாடி போகிறதுக்கு இடமே இல்லை, அப்போ இமாம் என்ன செய்வார், அதை கெஸ் பண்ணி அவர் முன்னாடி போய்க்கிடுவார். முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இவர் முன்னாடி போய்க்கிற வேண்டியதான், பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இவங்களுக்கு இருந்தால் இவங்க பின்னாடி, ரெண்டுமே நமக்கு என்னென்னு கேட்டால் அவர் ஒன்று இவங்க ரெண்டாக நிற்கணும், அவ்வளோதான். இமாம் தனியாக நிற்க வேண்டும், ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா அவங்க தனி வரிசையை நிற்க வேண்டும். மொத்தத்தில் ரெண்டு பேர் இருந்தால் தான் ஒரே வரிசை, ரெண்டு வரிசையெல்லாம் வராது. ஒரு ஆள் ஒரு இமாமும் ஒரு மாமும் இருந்தார்களே ஆனால் ஒரு வரிசையில் ரெண்டு பேர் நிற்பார்கள். ஒரு இமாமும் ரெண்டு மாமும்னு வந்துட்டார்களே ஆனால் இமாம் ஒரு வரிசை பின்னாடி உள்ள, இதுதான் சட்டம். இந்த சட்டம் அமுல்படுத்துவதற்கு முதுகில் குத்துறது, வந்துட்டேன்னு பேசுவது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த இமாமா இருப்பவரும் தொழக்கூடியவர்களும் கெஸ் பண்ணி என்ன செய்யலாம், அதுக்கு தகுந்தவாறு அந்த இடத்த ரூமோட அளவு எல்லாத்தையும் பார்க்கலாம், பார்த்து முடிவு எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும். நேரடி ஆதாரம் கிடையாது, ஆனால் எது மட்டும் நேரடி ஆதாரம் இருக்கிறது, அவர் அவங்களும் இவங்களும் தனித்தனி வரிசையாக மாறிக்கணுங்கிறது தான். அந்த தனித்தனியாக வரிசையாக மாறுவது வந்து இருக்கிற இடத்த பொறுத்தது. விசாலமான இடமா இருக்குன்னா இவர் இமாமுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக முடியும் என்றால் போயிடுவார். இமாமுக்கு முன்னாடி போக அதுக்கு முன்னாடி போனால் அவருக்கு சைதாசி இடம் இருக்காது. அப்படி இருக்கும் என்றால் பக்கத்தில் அந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த ரெண்டு பேரும் அப்படி பின்னாடி போயிட வேண்டியதான். ரெண்டு பேரும் என்ன செய்யும், ரிவர்ஸில் போய் பின்னாடி நின்று இமாமுக்கு பின்னாடி எடுக்க வேண்டியதான். அதுக்கு நேரடியான ஒரு ஆதாரம் கிடையாது. வித்ரு தொழுகையில் குனூத்து ஓதும் போது ருக்குவுக்கு பிறகு ஓதுவது சரியானதா? ஏனென்றால் அனசரில்லான்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் அவ்வாறு செய்யக்கூடாது என்றும், அது குனூத்து நாசிலா ஓதும்போது மட்டும்தான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றும், மற்ற வித்திர தொழுகையில் ருக்குவுக்கு முன்னர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்து ஓதியதாக அந்த ஹதீஸில் வருகிறது. இது குறித்து முழுமையான விளக்கத்தை தரவும். அப்படி அனஸ் சொன்ன மாதிரி வரல, எப்படி வருதுன்னு கேட்டால், அதை பற்றி வரக்கூடியது, அவர் அறிவிக்கிறது பூராவுமே அந்த சபித்து ஓதுகிற குணத்தை பற்றி தான் அனஸ் அறிவிக்கிறார். ருக்குவுக்கு முந்தி ருக்குவுக்கு பிந்திங்கிறாரு, மாற்றி மாற்றி சொல்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு ருக்குவுக்கு பிந்தி ஓதுனாங்க, அப்புறம் முந்தி மாற்றிக்கிட்டாங்கன்னு பலவிதமாக முரண்பட்டு அறிவிக்கிறார். இது எல்லாமே வந்து அந்த ஒரு எதிரி கூட்டத்தை சபித்து ஓதுனாங்கல்ல, குணத்தை அஞ்சு வக்தனையும் ஓதுனாங்கல்ல, அதுக்குள்ள குணத்தை பற்றி தான் அவருடைய அறிவிப்பில் வருகிறது. வித்திருக்கு தனியாக வருது, வித்திருக்கு வரக்கூடிய விஷயத்தில் வந்து ரெண்டு விதமாக வருகிறது. சுனனுல் குப்ராவில் பைஹக்கியில் இப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது கால அல் ஹசன் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வித்ரி, வித்ரில் ஓதுவதற்காக ரசூலுல்லா வந்து எனக்கு நினைஞ்சாங்க ஒரு குணத்தை கற்றுத்தந்தாங்க. எப்போ ஓதணும்னு கேட்டால், இதா ரஃபத் ரசி, என் தலையை உயர்த்தும் பொழுது
உளம் எம்புக்க இல்லை சுஜூத், சுஜூதை தவிர எதுவும் மிச்சமில்லாமல் இருக்கும் பொழுது ருக்குக்கு பிறகு அர்த்தம், அதாவது அடுத்தது சுஜூது தான் என்கிற அளவுக்கு வரும்பொழுது என்ன ஞாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்கு ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள் அப்படின்னு யார் அறிவிக்கிறா? ஹசன், ரசூல்லாவுடைய பேரப்பிள்ளை ஹசன் அறிவிக்கிறாரு. அவர் எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வித்ரி, வித்ரில் எனக்கு ரசூல்லா கற்றுத்தந்தார்கள். இதா ரஃபவுத் ரவுசி, ருக்குலேருந்து தலையை உயர்த்தும் பொழுது வளம் இப்போ இல்லை சுஜூத், சுஜூதை தவிர வேற எதுவும் மிச்சம் இல்லாத போது, அதாவது சுஜூதுக்கு முந்தின் அர்த்தம், சஜிதாவுக்கு முன்னாடி ருக்குவுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் வந்து ஓதுவதற்கு ஒரு குனூத்தை கற்றுத்தந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குனூத்தையும் சொல்கிறார் அல்லாஹுமா அந்த ஹதீஸ்லேயே. இது வந்து அந்த சபித் ஓதுற குனூத்து இல்லைங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹுமஹதினி ஃபீமன் ஹதைத் வாஃபினி ஃபீமன் ஆஃபைத்துன்னு அந்த குனூத் வாசகத்தையும் சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஹசன் அறிவிக்கிறாரு. இது பைஹக்கில் வருகிறது. அதே மாதிரி வந்து அதே நசையில் என்ன வருதுன்னு கேட்டால், அது வித்திருக்குன்னு வருது. எப்படி வருது? உபய் இப்னு கஅப் அறிவிக்கிறாங்க, காண யூத்திரு பி சலாசி ரக்காத்தின், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண யூத்திரு பி சலாசி ரக்காத்தின், ரசூல்லா வந்து மூணு ரக்காத்து வித்திரு தொழுவார்கள். ரசூல்லா வந்து மூணு வித்திரு தொழுவாங்க. காண எக்ரோ ஃபில் ஊலா, முதல் ரக்காத்தில் வந்து பி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்பதை ஓதுவார்கள். ஒஃபி சானியத்தி, ரெண்டாவது ரக்காத்தில் பி குல்யாய்களுக்கு காஃபிரூன் என்பதை ஓதுவார்கள். ஒஃபி சாலிசத்தி, மூணாவது ரக்காத்தில் பி குல்ஹுல்லாஹது, குல்ஹுல்லாஹது என்று ஓதுவார்கள். ஓதிட்டு ஓ எக்குணுத்து கபல ருக்குயி, ருக்குவுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? குணுத்து ஓதுவார்கள். அதில் ருக்குவுக்கு பின்னாடின்னு முதல் ஹதீஸில் வருது. இதில் நசையில் வர்ற ருக்குவுக்கு பின்னாடின்னு வருது. ரெண்டுமே பித்ரு பற்றி பேசுகிறது. இந்த சபித்து ஓதுற குணத்தை பற்றினது கிடையாது. சபித்து ஓதுற குணத்துக்கு தான் முன்னாடி பின்னாடின்னு பலவிதமாக அனசு அறிவிக்கிறார். இது வித்திருடைய குணூத்து என்ற இதில் வந்து வித்திருங்கிற வாசகமே வருகிறது. அதில் அந்த குணூத்துடைய வாசகமே வந்துக்கிறது. அல்லாஹ் மோதினி ஹதயத்தின் குணூத்துடைய வாசகமே வந்துடுது. அதில் ஒன்றில் வருது சைதாவுக்கு முன்னாடின்னு வருது, ஒன்றில் வருது ருக்குக்கு முன்னாடி வருகிறது. அப்போ இரண்டு விதமாகவும் நம்ம என்ன செய்யலாம்? குணூத்து ஓதிக்கொள்ளலாம் நினைக்கணும். ஒவ்வொரு ஜமாத்து தொழுகையின் போதும் தௌஹீது பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்தக்கூடிய இமாம் தொழுகையை முடித்தவுடன் மக்களை நோக்கி திரும்பி அமர்கிறார்கள். இவ்வாறு நபிகள் நாயகம் செய்ததற்கு ஆதாரம் உள்ளதா? அதிரை ஹைதர் அலி கனடா, நான் ஹைதர் அலி கேட்குறேன், என்ன கேட்குறாருன்னா, ஜமா தொழுகிறோம்ல, தொழுக முடித்த உடனே சலாம் கொடுத்த உடனே அப்படி இமாம் திரும்பி மக்களை பார்க்குற மாதிரி, மக்களை பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிடுவார். இப்படி எல்லா தௌஹீது பள்ளிகளையும் இப்படி செய்கிறார்கள். இப்படி செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்குறாரு. இப்படி செய்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது, இப்படி செய்யாமல் வேறு மாதிரி செய்வதற்கு ஆதாரம் இருக்குது, பலவிதமான ஆதாரம் இருக்குது. பலவிதமான ஆதாரம் இருக்கும் பொழுது இந்த ஒன்று தான் சுண்ணத்துன்னு ஆக்கி விட்டுறக்கூடாது. எப்படிலாம் இருக்கிறதுன்னு கேட்டால், அதாவது ரசூல்லா வந்து தொழுது முடித்த உடனே ஏத்திகாஃப் இருப்பாங்க பள்ளிவாசலில். ஏத்திகாஃப் இருக்கும்போது இது புகாரில் 2045 ஹதீஸில் இருக்கிறது. புகாரில் வருது 2045 என்ன வருதுன்னு கேட்டால், தொழுது முடித்த உடனே இதன் இதா செல்லா இன்சரப இல்லா பினாயகி, சலாம் கொடுத்து முடித்த உடனே டக்குன்னு எந்திரிச்சு அந்த ஏத்திக்காஃபுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பாங்க பள்ளிவாசலில். மக்களோட மக்களாக இருந்தால் வெட்டி பேச்சுலாம் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் தவிர்ப்பதற்காக என்ன செய்வாங்க, சலாம் கொடுத்த உடனே அந்த கூடாரத்துக்கு போய்விடுவார்கள். அப்போ வந்து இது புகாரில் 2045 இருக்கிறது. அப்போ சலாம் கொடுத்து விட்டு மக்களை நோக்கவும் இல்லை, வலது பக்கமும் நோக்கலை, இடது பக்கமும் நோக்கலை. என்ன செஞ்சாங்க? உடனே எந்திரிச்சு போயிட்டாங்கன்னு வருது. அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. ஒருவேளை இது ஏத்திக்காவுக்கு மட்டும் உள்ளது என்று இதை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்தாலும், வேறொரு ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. இது புகாரில் 3158 ஹதீஸ். வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சுபுகு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. சுபுகு தொழுகை தொழுதுட்டு அங்கனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கல அவங்க. சுபுகு தொழுகை தொழுது முடித்த உடனே சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க. வந்த உடனே பலம்மா சல்லா பிஹிமுல் ஃபஜர் இன் சரஃப, அது ஃபஜர் தொழுகை முடித்த உடனே அவங்க திரும்பி விட்டார்கள். இப்போ தரலும் லகுவோ, மக்கள்லாம் அவங்கள மறிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போகிறாங்க, முன்னாடி போய் நிற்கிறாங்க சஹாபாக்கள்லாம். இப்போ தசம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன் ராவு அவங்கள பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அபு உபைதாவை ஒரு இடத்துக்கு ஒரு வசூலிப்பதற்கு அனுப்பியிருப்பாங்க. அவர் நிறைய ஜக்காத்தை கொண்டாந்து வசூல் கொண்டாந்து கொண்டாந்து கொட்டியிருப்பார் பள்ளியாசலில். அப்போ அதை பங்கு வச்சு தருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தவனை எந்திரிச்சவனை என்ன செய்கிறாங்க, அவளை மறிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நீங்கள் அபூபைதா ஏதோ கொண்டு வந்துட்டார, அந்த விஷயத்துக்கு தான் என்னை மறிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம் என்ன செய்வாங்க, அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ என்னன்னு கேட்டால், தொழுகை முடித்தவுடனே முன்னாடியும் பார்க்கல, பின்னாடியும் பார்க்கல, என்றையும் பார்க்கல, எந்திரிச்சிட்டாங்க. உங்கள் வாட்டுக்கு சலாம் கொடுத்தோன்னு நினச்சிட்டாங்க. அப்போ சலாம் கொடுத்த உடனே உட்கார்ந்து தான் ஆகணுங்கிற சட்டமே அவருக்கு வேலை இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் பாட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம். போய்கிட்டு இருக்கும்போது தான் வழி மறிக்கிறாங்க. இது புகாரில் 3158 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நேருக்கு நேர மக்கள் நோக்கி உட்காருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஹதீஸ் இருக்குது. அது புகாரில் 845 ஹதீஸில் இருக்கிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லா சலாத்தன், ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை தொழுதார்களே ஆனால், அக்பல அலைனா பி வஜிஹிஹி, முகத்தை கொண்டு எங்களை முன்னோக்குவார்கள், நேருக்கு நேரம் முன்னோக்குவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, இது இருக்கிறது. இது புகாரில் 845 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நேர இமாமை நோக்கி மக்களை நோக்கி உட்காரலாமான்னு கேட்டால் அது உட்காரலாம். அப்படி இல்லாமல் என்ன செய்யலான்னு கேட்டால், ஒரு நாள் தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் போது இது புகாரில் 482 ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதாவது லுஹர் சூர தொழுகையை 2.5 முடிச்சு விட்டாங்க. 4.5 ஒன்றும்ல, 2.5 முடிச்சுட்டாங்க. முடித்து சும்மா செல்லாம 2.5 சலாமும் கொடுத்துட்டாங்க. சலாம் கொடுத்தோன்னே ஃபக்காம எழுந்து இலா ஹசபத்தின் மஹ்ரூலத்தின் ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் ஊண்டி வைக்கப்பட்ட ஒரு கட்டை, ஒரு தூணு, தூணை போய் தூணில் போய் சாஞ்சிக்கிட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா. இப்போ சகாபாக்கள்லாம் போய் என்ன செய்கிறாங்கன்னா, கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, ஏன் வந்து தொழுகையை வந்து குறைஞ்சி போச்சா, அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லையப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லையே, இல்லை நீங்கள் 2 தொழுவிச்சியே, அப்படியா சொல்லிட்டு மறுபடியும் வந்து மீதி 2.5 என்ன செய்கிறாங்க, தொழுவிக்கிறாங்க. அப்போ தொழுகை முடிஞ்சிருச்சு என்று நினைத்து கொண்டு அங்கே உட்காராமல் ரசூல் அணைஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு கோபத்தில் தொழுவும் போது 2.5 மறந்துட்டாங்க. சலாம் கொடுத்த என்ன செய்கிறாங்கன்னா, போய் அதை தூண்கிட்டு போய் நின்றுக்கிட்டாங்க. சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சு போய் தூணில் நின்றுட்டாங்க. அப்போ தூணில் சாஞ்சிக்கிட்டாங்க. அப்போ சகாபாக்களை கேட்குறாங்க, என்ன நீங்கள் தொழுகை எண்ணெயிலேருந்து 2.5 மாறி போச்சா, அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றுமே இல்லையப்பா, என்னப்பா விவரம், நீங்கள் 2 தொழுவிச்சிங்க, அப்படியான்னு தொழுகிறாங்க. அப்போ என்னது, அங்கே இமாமை நோக்கி உட்காரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மக்களை நோக்கி தேவைன்னா எந்திரிச்சு போயிட வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், 852 ஹதீஸ் புகாரில் வருகிறது. அதாவது ஒரு இப்னு மசூத் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வலது பக்கம்தான் திரும்பி உட்காரணும்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் லக்கது ராயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீரன் என் சரிஃபன் எஸ்ஆரி, அதிகம் அதிகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடப்புறமாக திரும்பி உட்கார்ந்துருவதை பார்த்துருக்குறேங்கிறார். அப்போ வலதுபுறமாக தான் இருக்கணும்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அதையும் ரசூல்லா செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக எதை செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், இடது போய் தொழுது முடித்த உடனே என்ன செய்கிறது, தனது இடதுபுறமாக, அவருக்கு இடதுபுறம் இருக்கும்ல, அந்த இடதுபுறமாக இப்படி உட்காந்துக்குருவார். இப்படி தொழுகிறார்னு வைங்க, இப்படி தொழுகிறாரா, தொழுது முடித்த உடனே இப்படி திரும்பி உட்காந்துக்குருவார். இப்படி திரும்பி மக்கள் நோக்கிறதில்ல, இப்படி உட்காந்துக்குருவார், இப்படியும் உட்காந்துருவாங்க, அல்லது மாற்றி இங்கிட்ட உட்காருவாங்க. தன்னுடைய வலது கண்ணத்தை மக்கள் பார்க்குற மாதிரி உட்காந்தாங்கன்னு சொன்னால் வலதுபுறமாக உட்காந்தாங்கன்னு அர்த்தமாயிரும். தன்னுடைய இடது கண்ணத்தை மக்கள் பார்க்குற மாதிரி உட்காந்தாங்கன்னு சொன்னால் இடதுபுறம்னு அர்த்தம் வந்துடும். அப்போ அந்த இப்னு மசூத் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வலது பக்கம்தான் உட்கார்ந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகமாக லக்கத் ராயித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீரன் என் சரிஃபன் எஸ்ஆரி, அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது பக்கமாக திரும்புவதை நான் பார்த்துருக்குறேன். அப்போ சலாம் கொடுத்த உடனே மக்களை நோக்கின மாதிரி உட்கார்ந்தாலும் அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான். சலாம் கொடுத்த உடனே உங்களுடைய வலது கண்ணத்தை, இமாமுடைய வலது கண்ணத்தை மக்கள் பார்க்குற மாதிரி திரும்பி உட்கார்ந்தாலும் அது மார்க்கத்தில் உள்ளது தான். இடது கண்ணத்தை மக்கள் பார்க்குற மாதிரி எங்கிட்ட திரும்பி உட்கார்ந்தாலும் மார்க்கத்தில் உள்ளதுதான், அல்லது எந்திரிச்சு போயிட்டாலும் மார்க்கத்தில் உள்ளதுதான். அப்போ வலது இப்போ முன்னாடி தான் உட்காரணும்னு சட்டம் மாதிரி வழங்கிட்டு செஞ்சார்கள்னு சொன்னால் அது சரியில்லாத ஒரு செய்தி. அடுத்தது வந்து அதிரை ஹைதர் அலி கனடாவிலிருந்து கேட்குறாரு, ஃபிரௌனை அவனது படையை அல்லாஹ் மூழ்கடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகாக்களையும் காப்பாற்றியதாக வரக்கூடிய வசனத்தில் மற்ற குர்ஆன் மொழிபெயர்ப்பாளர்களிடமிருந்து வேறுபட்டு ஃபிரௌனை அல்லாஹ் உயிரோடன் கூடிய உடலோடு மீட்டதாக மொழிபெயர்த்துள்ளீர்கள்,
இதற்கான தரவுகள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஃபிரௌன் வந்து அது என்ன மாதிரியான அடிப்படையில் செஞ்சான் என்பதற்கு நாம் செஞ்ச மொழிபெயர்ப்புக்கு தரவு என்னன்னு கேட்குறீங்க. தரவுலாம் தேவையே கிடையாது. குரானில் உள்ள அந்த வசனத்துக்கு நேரடியான அர்த்தமே நம்ம சொல்ல கருத்து தான் தருகிறது. நேரடி அர்த்தத்தை விட்டு விலகி போய் இவங்களாம் வியாக்கியாரம் நினைத்தா சேர்த்துக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னா வேறு விதமாக அவங்க சொல்கிறார்கள். அதாவது 10வது சூராவில் 92வது வசனம் தானே, இந்த 10:92 வசனத்தை எடுங்க. அந்த 92 வசனத்துக்கு ஒரு விளக்க நம்பர்னு குறிப்பு போட்டிருப்போம். அந்த நம்பரில் குரானுடைய விளக்கத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாயிரும். இருந்தானே கேட்டதுக்காக நான் சொல்லிக்கிறோம். மூழ்கடிக்கப்பட்டானா, மூழ்கடித்தவனே அல்லாஹ் அவன்கிட்ட பேசுகிறான். மூழ்கடித்து சாவலை உண்ணும், மூழ்கடிக்கப்பட்ட உடனே அல்லாஹ் பேசுகிறான் ஃபிரௌன்கிட்ட. ஃபல் யௌம, இன்றைய தினம், நல்லா கவனிக்கணும், ஃபல் யௌமன்னா இன்றைய தினம், நுனஜ்ஜிக்க, உன்னை காப்பாற்றுவோம், உன்னை காப்பாற்றுவோம், உன் உடலை காப்பாற்றுவோம், நல்லா சொல்லலை. ஃபல் யௌம, இன்றைய தினம், நுனஜ்ஜிக்க, உன்னை காப்பாற்றுவோம், பி பதனிக்க, உன் உடலோடு, இன்றைய தினம் உன் உடலோடு உன்னை காப்பாற்றுவோம். எதற்காக என்றால், லில் தக்கூன் அலிமன் ஹல்ஃபக ஆயா, பிந்தி இருப்பவர்களுக்கு நீ ஒரு அத்தாட்சியாக சான்றாக ஆவதற்காக வேண்டி நம்ம இப்படி செய்வோம் அப்படின்னு நல்லா பேசினான்னு வருது. அப்போ இதில் வந்து நீ செத்துருவ, உன் உடம்பை பாதுகாத்து வைப்போம்னு வாசகமே இல்லை, இல்லை எப்படி இருக்குது, உன்னையே பாதுகாப்போம், பொல்லியோம நஜ்ஜிக்க, உன்னை பாதுகாப்போம் உடலோடு. அப்போ ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டவன் சாவலை, அவன் உயிரோடும் உடலோடையும் தான் இருக்கிறான். அவள் உயிரோடு தான் கரை ஒதுங்கிறான். கரை ஒதுங்கினவுனே பின்னாடி மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்து இப்படி ஆட்டம் போட்டவன் இந்த மாதிரி வந்து ஒதுங்கிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த நிலையை ஆக்கி எல்லாம் என்ன செய்கிறான், அவனை சாவடிக்கிறான். மூழ்கி சாகடிக்கவில்லை, மூழ்கின பிறகு என்ன செய்கிறான்னா உயிரோடு அவன் ஒதுங்குகிறான். உயிரோடு அவன் ஒதுங்கினாத்தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தம், வள்ளியோ இன்றைய தினம் உன் அஜிக்க பதனிக்க, உன்னை வந்து உன் உடம்போடு உன்னை உடம்போடு உன்னை பாதுகாப்போம்னு என்ன அர்த்தம், உன் உடம்பை பாதுகாப்போம்னு சொல்வதாக இருந்தால் நுனஜ்ஜி பதனக்கன்னு சொல்லுவாங்க. நுனஜ்ஜிக்க, உன்னை காப்பாற்றுவோம், பதனிக்க, உன் உடம்போடு காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஃபிரௌன் வந்து மூழ்கடிக்கப்பட்டு சாவலை, மூழ்கடிக்கப்பட்டு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, உன்னோட வந்தவொன்னா உன்னை மட்டும் அழிய விடமாட்டேன், எதுக்கு தெரியுமா, ஓரத்தில் உயிரோடு ஒதுங்குவாய், ஒதுங்கின உடனே உன்னை ராஜா அப்படின்னு மதித்த மக்கள்லாம் பார்ப்பாங்க, பின்னாடி உள்ளவங்கள்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, இவனா இப்படி இவ்வளோ ஆட்டம் போட்டான், அவனுடைய படைகளை காணா, கூட இருந்த பட்டாளத்தெல்லாம் காணா, தனியாக வந்து ஒதுங்கி கிடக்கிறானே என்று பின்னாடி உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாணி ஆவதற்காக வேண்டி உன்னை உசுரோட கரையில் ஒதுக்கி தான் சாப்பிடிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக அந்த வசனம் நேரடியாக பேசுகிறது. இது குறித்து விரிவான வீடியோவிலையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தகுந்த சான்றுகளோட விரிவாக விளக்கின ஒரு வீடியோவும் இருக்கிறது, இது குரானுடைய தமிழாக்கத்திலையும் விளக்கமாக இருக்கிறது. அதற்குரிய லிங்க் உங்களுக்கு என்ன செய்வோம்ஷா அனுப்பி வச்சுருவோம். கனடாவுடைய கேள்விகள் அவ்வளோதான், அதோடு முடிந்து விட்டது இன்ஷா அல்லாஹ். மற்ற இதை அடுத்தடுத்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.